அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. சொல்லுங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். சரி சரி, நேரமாச்சு. நீங்க எல்லாம் சாப்பிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு தயாரா இருங்க. ஏக காலத்தில் மூணு பேரும் இப்படி காப்பிய கொடுத்தா எப்படி? மாமனாருக்கு காப்பிய கொடுக்கறதுல மருமகளுக்குள்ள போட்டியா? ஏமா, இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமையா இருந்தா என் மூத்த மகன் மகேஸ்வரன் வீட்டில் தான் சாப்பிடணும். அதான் அட்டவணையே போட்டு வச்சிருக்கேன். ஒவ்வொரு மகன் வீட்டிலும் ஒவ்வொரு நாள். மத்தவங்க வீட்டில் சாப்பிட்டா மூத்த மகன் குறைச்சிக்க மாட்டான். இன்னைக்கு உங்க பிறந்த நாள். அப்படியா? அதனால சாப்பாடு கூட எங்க வீட்டுலதான் சாப்பிடணும். என்ன கேது, எங்க வீட்டுல சாப்பிட்டாதா? நல்ல நாளும் அதுவுமா மூத்த மக வீட்டுல சாப்பிடுறதுதான் முறை. போன தீபாவளி அன்னைக்கு கூட உங்க வீட்டுல தானே சாப்பிட்டாரு. தீபாவளி விட, திருவாதிரை அன்றைக்கு என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? திருவாதிரை வந்தது அப்புறம் போயிடுச்சு. குட் மார்னிங் டாடி, என் வீட்டு சாப்பிட வர்றது? அதெல்லாம் முடியாது, இன்னைக்கு அப்பா எங்க வீட்டுலதான் சாப்பிடணும். இருங்கடா பசங்களா, இதுக்கா போய் சண்டை போட்டுக்கிறீங்க? என் மகனுக்குள்ள சண்டைய வரப்படாதுன்னு சொல்லிக்கிட்டு தானே தனித்தனி குடுத்தனம், தனித்தனி சமையல், தனித்தனி கணக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கேன். அப்பங்கார யாரு வீட்டுல சாப்பிடணுங்கிறதுல இந்த அடிதடி. மத்த வீட்டுகள்ல அண்ணன் தம்பிங்க பாக பிரிவுனால தென்னை மரத்தை ஆளுக்கு பாதியா வெட்டிக்குவாங்க. நாங்க அப்படி இல்லையே, அந்த காட்டுறதுலதானே அடிதடி. பாஜியார் வேற பாத்தவராச்சே, அதனாலதான் அந்த புத்தி போகல. குடும்பத்தையே பள்ளிக்கூடம் மாதிரி செக்ஷன் செக்ஷனா பிரிச்சு தனித்தனி குடுத்தனமா வச்சிருக்காரு. ஆமா, ஏ செக்ஷன் மகேஸ்வரன் பார்வதி, பி செக்ஷன் ராமன் சீதா, கடைசி செக்ஷன் ருக்மணி கிருஷ்ணா. இந்த குடும்பத்துல இருக்கிற பேர் பொருத்தமே ரொம்ப பிரமாதமாமா. எல்லா சாமி பேரு. நீ ஒருத்திதான் ஆசாமி, பேரப்பாரு சுமதி. இந்த குடும்பத்தை பத்தி உனக்கு என்ன பேச்சு? நீ படிக்கிறதுக்காக இந்த வீட்டுக்கு வந்த பொண்ணு, படிக்க மாட்டேங்கிற பேசுற. அண்ணி நம்பர் டூ உங்க தங்கச்சி தானே? சொல்லுங்களை வழங்கட்டும். பாருங்கக்கா, சின்னத்தா என்ன மட்டும் பிரிச்சு பிரிச்சு பேசுது. ஏண்டா அப்படி சொல்ற? சுமதி சீதாவினோட தங்கச்சியா இருந்தாலும் அவளை நம்ம குடும்பத்தில் ஒருத்தின்னு தான் நான் நினைச்சிருக்கேன். சரி சரி, நினைங்க நினைங்க. அப்பா முடிவா சொல்லுங்க, இன்னைக்கு உங்களுக்கு யார் வீட்டுல சாப்பாடு? எங்க வீட்டுல சுட சுட வெத்த குழம்பு சுட்டு அப்பா. சரி, என் பிறந்த நாளா இருக்கிறதுனால இன்னைக்கு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடுவோம். எல்லாம் முடிஞ்சதா? தலசேரியாச்சு, பட்டன் போட்டாச்சு, பெல்ட் போட்டாச்சு, பாலிஷ் போட்டாச்சு. வெரி குட். இனிமே அப்பா காலேஜ் போலாம். உங்க அப்பா என்ன இன்னும் படிக்கிற பிள்ளையா? இதை பாருங்க, இன்னைக்கு சாயந்தரம் கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. உத்தரவு உத்தரவு உத்தரவு. क्या अब मैं चल सकता हूँ? நீங்க காலேஜில ஹிந்தி வாத்தியாருன்னு எனக்கு தெரியும். ஆபீஸ்க்கு போகும்போது ஒரு டை கட்டிட்டு போனாதான் என்ன? எல்லாம் போதும், குமாஸ்தா தானே? குமாஸ்தாவா இருந்தாலும் நீங்க பாக்குறதுக்கு ஹீரோ மாதிரி தான் இருக்கீங்க. நீ மட்டும் மாமா. இத பாருங்க, உங்க பிள்ளை என்ன செஞ்சிருக்காருன்னு கேளுங்க. என்னடா தில் தில்லுமுல்ல பண்றேன்? இவங்க கம்பெனில 500 ரூபாய் போனஸ் கொடுத்திருக்காங்க. இவ்வளவு 500? ஆமா, வாங்கி 5 நாள் ஆச்சு, இன்னை வரைக்கும் உங்ககிட்ட பணமும் கொடுக்கல கணக்கும் கொடுக்கல. சொல்லிட்டேன். ஆமா, கொரப்பைய மாதிரி முடிக்கிறான் பாரு. 500 ரூபாய் பேசா, ஏன்டா எக்கட கொடுக்கல? போய் பெஞ்சு மேல இல்ல. ஆவுன பெஞ்சு மேல ஏறு. பள்ளிக்கூடம் இருந்தாலும் வாத்தியார பழக்கம் போலியப்பா. நீங்க மாத்திரம் படிக்கும் போது ரொம்ப யோகியமா. அட்டண்டன்ஸ் எடுக்கும் போது எத்திராஜனா போதும். என் பேர் அது? அதான் எத்திராஜன் கூப்பிட்டா பிரசன்ஸ் சார் சொல்றது இல்ல, டக்குன்னு பெஞ்ச் மேல நின்னுடுவீங்க. ஃபர்ஸ்ட் பெல்லுக்கு நின்னா பள்ளிக்கூட விடும்போதான் இறங்கி பழக்கம். அதை வச்சு இப்போ எங்களை பழி வாங்குறீங்களா? ஏய், உடனே நின்னா ஒரு நிமிஷம், முணங்கனே 3 நிமிஷம். போய் நில்லி, போய் நில்லண்டா, போய் கேக்கா. ரொம்ப நல்லா இருக்கு. சைக்கிள்ல லைட் இல்லாம போனா 3 ரூபா, லைட் இல்லாம டபுள்ஸும் போனா 5 ரூபாங்கிற மாதிரி இந்த வீட்டுல ஒன்னொன்னுக்கு ஒரு ரேட்டு வேற. இவர் வாத்தியாரா இருந்ததுக்கு ஒரு பிளாக் போர்டும் இந்த பெஞ்ச் எடுக்கிறதா மிச்சம். நல்ல சமயம், இந்த பசங்க யாரும் இல்லை. இப்போ ஏண்டா உட்காந்துட்ட? எழுந்துருச்சு நில்லு. ஏற ஏற ஏறண. வாத்தியாரு வேலை என்ன மட்டமனு நினைச்சுக்கிட்டியா? வாத்தியாரு ஒரு ஏணி மாதிரிடா,
மற்றவங்களை எல்லாம் மேல ஏத்தி விட்டுட்டு வாத்தியா வேணி அப்படியே நிக்கும். அதான் ஏத்தி விட்டுருக்கீங்களே, பெஞ்ச் மேல ஏறதுக்கு வாத்தியார் ஏணி தேவையில்லை, நானே ஏறி விட்டேன். ஏ வனதா ஜனதா கிரிஜா ஓடி வாங்க, பெஞ்ச் மேல யான் நிக்குதுன்னு பாரு பாரு. பசங்கள்லாம் பாக்கணுமாப்பா? கட்டாயம் பாக்கணும்டா. ஓய் ஓகேத விளையாட்டுக்குள்ள பாதி இறங்க வருதுங்க வருதுங்கப்பா. உங்க ஒப்பன் இந்த பெஞ்ச் பண்ணிட்டு இருக்கான். அப்பா பெஞ்ச் வேலை ஏற்றிட்டாரா? சாமி கும்பிடுறேன் பாத்தியா, நம்ம கிட்டே டூ படிக்கிறான். எவ்வளவு நேரம் சாமி கும்பிட போறேன்? நேரமாச்சு ஆபீஸ் போன இறங்க முடியாது. நீ ஹிந்தி பண்டி லேட்டா போனா பிரின்சிபால் திட்டுவாரு, நான் குமாஸ்தா ஹிட்லர் திட்டுவான். ஆணை முத்து வாங்கி வந்தேன் அவனை வீதியிலே, அள்ளி வைத்து பார்த்திருந்தேன் அழகு கைகளிலே.
காலியா கிடந்த பக்கத்து பங்களாவுக்கு யாரோ புதுசா குடி வராங்க போன்றிருக்க. எப்படி தெரியுது? ரெண்டு நாளா காரும் லாரியும் வந்துகிட்டும் போய்கிட்டும் இருக்கேன். இந்த வீட்டை யாரோ விலைக்கு வாங்கிருக்காங்களா? யாரா இருக்கும்? போய் பாப்போமே. வாங்களே. நிறைய கார் கூட நிக்குது, யாரும் வசதிக்காரங்களா இருக்கும். கேட்ல கூர்க்கா கூட நிக்கிறான், ரோட்ல ஒரு கூட்டமே நிக்குது. அப்படின்னு யாரா இருக்கும்? வாசல்ல நாய், ரெண்டு மூணு காரு, கேட்ல கூர்க்கா, ரோட்ல கூட்டம். யாராவது சினிமா ஸ்டாரா தான் இருக்கும். சினிமா ஸ்டாரா? நம்ம பக்கத்து வீட்லயா இருக்கும்? ஆமா, போன வாரம் இந்த வீட்டை பார்த்ததுக்கும் இப்ப பார்த்ததுக்கும் வீட்டினுடைய முகமே மாறி போச்ச. யார் அந்த சினிமா ஸ்டார்? யார சொல்ற? மேல் மடியில பாருங்களேன், அந்த சினிமா ஸ்டாரே தான். ஐயோ, என்ன அழகா இருக்காங்க பாருங்களேன். இவங்க எந்த படத்துல நடிச்சிருக்காங்க? ஐயோ, இவ வேலைக்காரடி, வீட்டை துடைக்கிற. ஐயோ ஐயோ, வேலைக்காரி இவ்வளவு அழகா இருந்தா அப்ப சினிமா ஸ்டார் எவ்வளவு அழகா இருப்பேன். யார் இந்த சினிமா ஸ்டார்? பாமாவா இருக்குமா? பாமாவா? ஐயோ, நான் அவங்கள பாக்கணுமே. இரு இரு, வருவாங்க பாக்குறேன். இந்த டிசைன்ல எது நல்லா இருக்குன்னு பார்த்து சொன்னீங்கன்னா அதே மாதிரி டிரஸ் தச்சிடலாம். இந்த டிசைன் ரொம்ப நல்லா இருக்கு, இதுல ரெண்டு பேருக்கு தச்சிடுங்க. ஆகட்டுமா. கிளாஸ் மெஷின்ல இருக்கட்டும். சரி. வணக்கம்மா. ஓ, உதவிட இருக்கா? வாங்க வாங்க. இன்னைக்கு எடுக்க போற காட்சியை பத்தி படிக்க வேண்டாம், சொல்லுங்க. சோன்னு மழை கொட்டுது. ஏன் மழை கொட்டுது? கதாசிரியர் அப்படி எழுதிட்டாரு. இடி இடையே இடி வேற, பசி குடும்ப தாங்க முடியாம சோழ மழையில நனைஞ்சுகிட்டே வர்றா முத்தம்மா. யார் அது முத்தம்மா? நீங்க தான். ஏ பாமாசியே, நோ 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 நோ, இன்னைக்கு வேற கம்பெனி காசு கொடுத்துருக்கேன், அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, சாரி. அப்புறம் அப்புறம் தான் நீங்க கதையை கேட்கலீங்களே. முத்தம்மா மழையில நனைஞ்சுகிட்டு வரா. கட் பண்றோம். செடி மரவில இருந்து வில்லன் தலையை நீட்டுறான். கட் பண்றோம். முத்தம்மா மழையில நனைஞ்சுகிட்டே வந்தாலும் மழையில நடைபெறும்ன்ற ஃபீலிங் கொஞ்சம் கூட அவளுக்கு கிடையாது. காரணம் கேவி பேத்தாஸ். நேர கேமராவை டில்ட் அப் பண்றோம். வானம் டில்ட் அப் பண்றோம். பூமி மழை ஆறா ஓடுது. கட் பண்றோம். கட் பண்ணுங்க கதையை. மீதியே செட்ட கேட்டுக்கிறேன். உங்க இஷ்டம். மேடம், லெட்டர் டைப் பண்ணி முடிச்சிட்டேன், கையெழுத்து போட்டு உடனே அனுப்பிச்ச வேண்டியதான். இருக்காங்க பாரு, ஜிலு ஜிலுன்னு இருக்காங்கல்ல, கொள்ள அழகு. ஐயோ ஐயோ, அந்த மூக்க பாருங்களேன், அந்த கண்ணுலதான் எத்தனை கவர்ச்சி. இன்னைக்கு போற நின்னு அவங்கள பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கு. அதுதான் பாமா பால்கனிக்கு வந்தாச்சு. பாமா இந்த பக்கம் பாக்குறாங்க, எல்லாரும் வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் 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 வணக்கம். நாங்க எல்லாம் உங்க விசிறிகள், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஐயோ, சிரிச்சு பேசுறாங்களே, இப்படி பேசுவாங்கல நான் எதிரும் பார்க்கவே இல்ல. இந்தாங்க, நீங்க எங்க வீட்டுக்கு வருவீங்களா? அவங்க வந்தா ஊரு பூரா சொல்லிக்கலாம், சினிமா ஸ்டார் பாமா நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னு. என்னைக்கு வருவீங்க? இன்னைக்கே வரீங்களா? இருக்கட்டும், நான் ஃப்ரீயா இருக்கிறப்போ ஒரு நாளைக்கு வரேன். என்னைக்கு வரீங்கன்னு சொல்லுங்களேன். சரி, 16ஆம் தேதி அன்னைக்கு வரேன். ஐயோ, குறைஞ்சிட்டாங்களே. 16 உங்களோட பேசணும், பழகணும்னு எங்களுக்கு ஒரே ஆசை, கொள்ள ஆசை. எனக்கும் தான், உங்க மாதிரி குடும்ப பெண்கள் கிட்ட பழகிறது பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். என்னங்க வேடிக்கை? இப்படி வாங்கனே, அவங்க தான் பாமா. எல்லாரும் வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். வாங்கம்மா, அவங்க கணவர்கள், அவங்க தான் எங்க மனைவிமார்கள். ஆமா, எனக்கு எனக்கு ஏதோ ஒரு படம் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்களா? என்ன படம் நல்லா நடிச்சிருக்காங்க? சரி சரி, வாங்க போலாம். இங்க என்ன கூட்டம்னு பெரியவர் வந்து போறாரு. வரட்டு வரட்டு. அவர் எப்ப வரல? அவருக்கு வேற வேலை இல்ல, அந்த அவரும் பாக்கட்டுமே. ஆனா அப்பப்போ பொசுக்கு பொசுக்கு பணம் தலையை நீட்டிக்கிட்டே அவரே வந்துட்டாரே.
நாய்க்கு பயந்து வந்த இப்ப நீங்க மருந்து வியாபாரி மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் நான் பாமாவோட செக்ரட்டரி எனக்கு நோ ஃபாதர் நோ மதர் நோ வைஃப் நீதான் செக்ரட்டரிங்கற நீயே அவங்கள பார்த்தது இல்லையா மிஸ்டர் நீங்க அவங்கள பார்க்க முடியாது சார் உங்களை பார்த்தது போதும் நீங்களாவது அந்த சந்தேகத்தை தீர்த்து வைங்களேன் சொல்லுங்க சுரேஷா பாமாவுக்கு திகில் அடகின்னு பட்டம் கொடுத்தாங்களே அது எப்ப கொடுத்தாங்க ஏன் கொடுத்தாங்க யார் கொடுத்தாங்க அதுவா கரும்புலி ஊருங்க ஊர்ல நாடகத்துக்கு தலைமை தாங்க கூப்பிட்டாங்க தாங்கினாங்களா தாங்கினாங்க அப்போ திடீர்னு லைட் ஆஃப் ஆகி போச்சு இருட்டுல கூட அவங்க ரொம்ப அழகா இருந்தாங்க அதனால திகில் அழகி திகில் அடகின்னு கூப்பிட்டாங்க ரெண்டு பேரா சார் எனக்கு தலைவலி வந்துருச்சு கைவசம் மாத்திரை இருக்க சாப்பிட மாட்டேனே எங்க கம்பெனி மாத்திரை பத்தி எனக்கு தெரியாதா பாமா வரப்போறா பாமா வரப்போறா இந்த வீட்டுக்கு பாமா வரப்போற எட்டு லட்சணங்களும் பொருந்தி இருக்கிற இந்த வீட்டுக்கு லட்சாதிபதி பாமா வரப்போற வரட்டுமே பாமா வந்தா காம பேசு வந்து பார்த்து காரி உமைய போற செய்யட்டுமே நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கிறேன் உங்களுக்கு என்ன புஸ்தகம் வேண்டி இருக்குது அமைதி அமைதி வீட்டோட முகரைய பாருங்க காரை எல்லாம் பேந்து பல்ல காட்டிக்கிட்டு நிக்குது அதுக்காக நீங்க ஏன் இப்ப பல்ல காட்டுறீங்க இத பாருங்க காரை பேந்த இடத்துல எல்லாம் சிமெண்ட்டை வச்சு அடைக்கணும் செவரெல்லாம் நல்ல பெயிண்ட் அடிக்கணும் அவங்க வீட்டுக்கு நான் போய் பார்த்தேன் இப்படியா இருந்தது செவரெல்லாம் கண்ணாடி மாதிரி பளிச்சு இருந்தது செப்பரை பார்த்தா தலையை சீவிக்கலாம் பார்வதி வீட்டுக்கு ஒருத்தர் வர்றாங்கன்னா அதுக்காக தலைகீழியா நிக்கணும் இப்ப நான் சொல்றதை நீங்க கேட்க போறீங்களா இல்லையா அதுக்கு தானே நான் இருக்கிறேன் இருந்தாலும் மனசுல தோணுனது சொன்னேன் அது உங்க மனசுக்குள்ளே இருக்கட்டும் சரி 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 வீட்டுக்கு ஒருத்தர் வந்தான்னு என்னமோ ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டீங்களே அவ சாதாரணமா அவ சாதாரணமா பாமான்னா யாரு பாமா ஆமா அவ்வளவு பெரிய சினிமா ஸ்டார் சிநேகிதம் நமக்கு கிடைக்கிறதுக்கு நாம எல்லாம் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும் ஆமா கொடுத்து வச்சிருக்கணும் அவ வீட்டுக்குள்ள வந்தா உட்கார வைக்கிறதுக்கு நல்ல சோஃபா ரெண்டு உண்டா ரெண்டு சோஃபால தான் உட்காருவாடா வாங்க வாங்க உயர்த்தி கொண்டு குறைச்சல இல்ல இத பாருங்க பாருங்க அட இந்த வீட்டுல ஒரு ரேடியோ கூட இல்லைன்னு அவன் நினைக்க மாட்டாளா நான் கட்டிக்க ஒரு நல்ல பட்டுப்படவை உண்டா வாங்குவோம் நான் கழுத்துல போட்டுக்க நல்ல சங்கிலி உண்டா வாங்குவோம் வீட்டுக்கு யாராவது வந்தா காபி கொடுக்க நல்ல டம்ளர் உண்டா வாங்குவோம் நம்ம ரூம்ல ஒரு நல்ல ஃபேன் உண்டா வாங்குவோம் பாத்தீங்களா பாத்தீங்களா உங்க அண்டம் வீட்டுல பாமா வர்றதுக்கு அமக்கமான ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு நாம மட்டும் சும்மா இருந்தா எப்படி ரேடியோ வாங்க போறாங்களாம் பட்டு புடவையா தங்க சங்கிலியா சீலிங் ஃபேனா ஒரே வீட்டுல இருக்கிறவங்க தானே கூட பிறந்தவங்க தானே நான் மட்டும் எந்த விதத்துல பறந்து போயிட்டமா அவங்க ரூமுக்கு ஃபேன் போட்டா நம்ம ரூமுக்கு ஏர் கண்டிஷன் வாங்கி போடுவேன் போடு போடு என்னங்க இது நான் பாட்டு சொல்லிட்டே இருக்கேன் அதான் கேட்டுக்கிட்டே இருக்கனே இந்த பாருங்க இந்த பாருங்க என்ன சொல்லு பெருசா கண்ணாடி வச்ச டிரெஸ்ஸிங் டேபிள் ஒண்ணு வாங்கணும் இங்க இருக்கிற மர அலமாரிய தூக்கி எரிஞ்சிட்டு புது காட் ஒண்ணு வாங்கணும் இந்த நாடகத்துல முதல்ல தொலைச்சிட்டு ஒரு டபுள் காட் ஒண்ணு வாங்கணும் அதுல போட டல்ல வாங்கணும் இது போக நல்ல ஃப்ரிஜிடர் ஒண்ணு வாங்கணும் என்ன சொல்றீங்க ஏங்க இப்படி மலைச்சு போய் உட்காந்துட்டீங்க முதல்ல மலைச்சுதான் போயிட்டேன் இப்ப மனசை தேத்திக்கிட்டு நீ கொடுத்த பட்டியலை வாங்குறதுக்கு எந்த வட்டி கடைக்காரங்கிட்ட போலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் வட்டி கடைக்காரங்கிட்ட போறீங்களோ ஈட்டிக்காரன் எதிர்க்க நிக்கிறீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது பாமா வரத்துக்குள்ள இந்த சாமான் எல்லாம் வீட்டுக்கு வந்தாகணும் ஆமா என்ன சரி 200 ரூபாய் சம்பளம் கறி இவ்வளவு தடபடல் பண்ணா உங்களுக்கு அதை விட 100 ரூபாய் ஜாஸ்தி நாம நம்ம வீடு இப்படியே வச்சிருந்தா பரப்பர பாமா நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க என்ன நினைப்பாங்க ஐயோ பாவம் இவங்களுக்கு இவ்வளவுதான் வசதி போல் இருக்கு நினைப்பாங்க அப்படி நினைக்க விடலாமா என்ன பண்ணுங்க இத பாருங்க என்னுடைய ரிஸ்ட் வாட்ச்க்கு ஒரு கோல்டு செயின் வாங்கிட்டாங்க அதை போட்டுக்கிட்டு நான் உங்ககிட்ட இப்படி இப்படி எல்லாம் பேசுறேன் எப்படி இப்படி வர்றவங்க முன்னால இப்படி இப்படின்னா போன் சொல்றாங்களா நினைச்சு புறப்பட்டு போயிடுவாங்கம்மா அப்ப இப்படி இப்படி பேசுகிறேன் சரி இந்த பாருங்க தாம்பு கயிற் செங்கிலி ஒண்ணு தானே இருக்கு கழுத்து நிறைஞ்சிருக்கா போல ஒரு காஞ்சி கம்மணி மாலை வேணும் தோடு இது பரவாயில்ல போதும் ஆனா தொங்கட்டா மட்டும் ஒண்ணு புதுசா வேணும் ஏமா நீ போட்டுக்கிறதுக்கு நகை கேக்குறியா இல்லன்னா வைக்கிறதுக்கு கடை கேக்குறியா மறந்துட்டேன் ரெண்டு பட்டு படு ஒண்ணு கும்பகோணம் ஒண்ணு காஞ்சிபுரம் ஒண்ணு செய்வோமா மைசூரியும் பெனாரஸையும் வாங்கினா
என்ன என்றால் நம்ம ஊரு பட்டு பட்டு தாங்க. நீ பாட்டுக்கு பட்டு பட்டுன்னு சொல்லு, குட்டி அவங்கிட்ட இருக்கு. அப்பா கிட்ட போய் சொன்னா முட்டுன்னு ஒரு கொட்டு வைப்பாரு. வாத்தியாருக்கு பிறந்த பயலாச்சே நானு. இத பாருங்க சினிமா ஸ்டார் பாமாவுக்கு நாம சிநேகம்னா நம்மள தேடி நாலு பேர் வருவாங்க போவாங்க. நம்மள தேடியா சினிமா ஸ்டார தேடியா? ஐயோ அதான் அவங்கள வச்சு நம்பல. அப்போ உங்க பிசினஸ் பெருகும், நூத்து கணக்குல வர வருமானம் ஆயிரம் ஆகும், ஆயிரம் லட்சம் ஆகும். நீங்க லட்சம் பஞ்சன மேலேயே படுத்திருக்க. படுத்த படுக்கதான். ஆமா நாம பணக்காரங்க ஆயிட்டா இருந்த இடத்துலயே நமக்கு எல்லாம் நடக்கும். தரையிலேயே நடக்க விட மாட்டாங்க. கையை தட்டினா ஏன்னு கேட்க எட்டு ஆளு, காலை பிடிக்க நாலு ஆளு, போதும் போதும்னு சொன்னா கூட விடவே மாட்டாங்க. ஐயோ என்னங்க இது? பாத்தியா தயிர்காரி கதை ஆகி போச்சு. நன்கொடையா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. போங்க. வர்றவங்களுக்கு எல்லாம் வாரி வாரி கொடுக்கறதுக்கே நாங்க ஒண்ணும் வள்ளல் இல்ல. பொழுது விடிஞ்சு பொழுது போனா இதே குந்தலா போச்சு. நன்கொடை எவ்வளவு வேணும்? நீங்க ஒரு வேடிக்கையா நாள் தான் மிஸ்டர். மிஸ் உங்க பேரு எதுக்காக சொல்லணும்? நான் பாமாவோட செக்ரட்டரி, அதனால கண்டிப்பா உங்க பேரை சொல்லியே ஆகணும். சரி சுமதி. பியூட்டிஃபுல் நேம். நன்கொடை எப்படி வேணும், கேஷா செக்கா? எங்க கல்லூரியில ஒரு கதம நிகழ்ச்சி, என் தலையில ஒரு டிக்கெட் புக்க கட்டிட்டாங்க. அதை எங்க தலையில கட்ட பாக்குறீங்க? ஆமா ஒரு 100 ரூபாய் டிக்கெட் வாங்கிக்கலாம். ஆனா யாரு என்னன்னு பாமா என்ன கேட்டா நான் என்ன விவரம் சொல்றது? நான் பக்கத்து வீட்ல தான் இருக்கேன். பக்கத்து வீடா? ரொம்ப தெரியுமா போச்சு. ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்டர். டிக்கெட் வாங்கிக்கிறீங்களா? நான் டிக்கெட் வாங்கிக்கிறேன்ல, அதனால நீங்க எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யக்கூடாதா? என்ன உதவி? நான் ஒரு அனாதிங்க, எனக்கு யாருமே கிடையாதுங்க. ஆமா நோ ஃபாதர் நோ மதர் நோ வைஃப், அதனால நீங்க எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யணும். என்ன உதவி? என்ன லவ் பண்ணுங்களேன். புரிஞ்சுதா? புரிஞ்சுது. நல்லா புரிய மாதிரிதான் சொல்லிட்டீங்களே. நான் யாருகிட்ட இந்த மாதிரி உதவி கேட்டதே கிடையாதுங்க. ஏ கேட்டு பாக்கறதானே? என்னமோ தெரியலீங்க, உங்களை பார்த்த உடனேதான் இந்த மாதிரி உதவி கேட்கணும்னு எனக்கே தோணுச்சு. ஏங்க அது? இருக்கட்டும் இருக்கட்டும், டிக்கெட் விஷயம். டிக்கெட் புக்கே கொடுத்துட்டு போங்க, எல்லா டிக்கெட்டையும் நானே வித்து கொடுக்குறேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நான் கன்னத்துல அடிச்சதை பத்தி தப்ப நினைக்காதீங்க. தட்ஸ் ஆல் ரைட். காதலுக்கு நல்ல அஸ்திவாரம் தேவை, நல்ல அறை, அதுதான் அஸ்திவாரம். காதல் கீதல் பேசினா நான் அப்புறம் வரமாட்டேன். ஒன்னு பாத்தீங்களா, உங்க பேரு சுமதி மூணு எழுத்து, என் பேர் சுரேஷ் மூணு எழுத்து, காதல் மூணு எழுத்து, அஷடு அதுவும் மூணு எழுத்து. குழந்தைகளே இப்ப கொடுத்த கணக்க சீக்கிரம் போடுங்க. எல்லாமே பெயிண்டடா இருக்கு. இல்ல ருக்மணி இப்ப மாமா பார்த்தா அப்படியே அசந்துட போற. அவா அச்சோ அப்பா வராரு. நம்ம ரெண்டு பேரும் இப்படி நிக்கிறத பார்த்தா அவர் அசந்துட போறாரு. விலகு. அச்சோ அய்யோ என்னங்க இது, இன்னும் பெயிண்ட் கையில போட்டுருக்கேன், ஒட்டிக்கிச்சே. இது ஒரு அப்பா கண்டுக்காம போறதை விட்டுட்டு நேரம் இங்கேயே வருது பாரு. கிழம் டேய் பெத்தவன் நான் இங்க நிக்கிறேன்டா. பெத்ததோட நிக்காம கூடவே சுத்தனா என்ன அர்த்தம்? பதினாறாம் தேதி பைத்தியம் பிடிச்சு வீட்டை அமக்கலப்படுத்துறீங்க? அப்பா அந்த தேதி மறுபடியும் கிடைக்காதுப்பா. வேண்டாம் கிடைக்க வேண்டாமே. அன்னைக்குதான் சினிமா ஸ்டார் பாமா நம்ம வீட்டுக்கு வர போறாங்க.
அதுவும் ஆல் இந்தியா ஸ்டார் பாமா வர போறா. அடே உடையவரா, ஆல் இந்தியா ஸ்டார் ரொம்ப கனமா இருக்கறான். டேய் ஒரு வேலை செய், என்ன அவ வந்த உடனே ஆரத்தி எடு, அது பத்தாதன்னா அத்தனை பேரும் சேர்ந்து அவ கால விழுந்துரு. டேய் பண்றேனா செலவோட போயிருப்படா. அப்பா அது இல்லப்பா, நாங்க பழசெல்லாம் புதுசா மாத்துறோம். டேய் நான் ஒருத்தன் பழசு இருக்கேன்டா, என்ன என்ன பண்ண போறீங்க? கஷ்டம்னா இருந்தாலும் மாத்துறோம். ஏ மாத்திரியா அல்லது மாத்திரியா? அப்பா பாமா என்ன சாதாரணமா, லட்சாதிபதி சினிமா ஸ்டார் ஸ்நேகிதன் கிடைக்கிறதுனா லேசா? லேசா? ஆமாப்பா, அவங்க அளவுக்கு நாம இல்லைனாலும் இருக்கிறதா காட்டிக்கிறதான கௌரவம். இது கௌரவம் இல்லடா, இது போலி கௌரவம். இந்த போலி கௌரவம் இருக்கு பாரு, முதல்ல திருட்டுத்தனமா மனசுக்குள்ள பூந்துக்கும், அப்புறம் விருந்தாளி மாதிரி நடிச்சுக்கும், அதுக்கப்புறம் எஜமானன் ஆகி நம்மையே அடிமையாக்கிடும். வேண்டாண்டா உடம்பு கொத்து காட்டு, குடுகுடுப்புக்காரன் மாத்தி இதே வாசலுக்கு போடுற தர. ஆமா இதுக்கெல்லாம் ஏதரா பணம்? அப்பா நாங்க சில சாமான்களை வாடகைக்கு வாங்கியிருக்கோம், ரெண்ட். பாமா வந்து போனதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துருவோம். சில சாமான்களை மாசத்தவணைக்கு வாங்கியிருக்கோம், இன்ஸ்டால்மெண்ட். சில சாமான்களை கடனுக்கு வாங்கியிருக்கோம், கிரெடிட். அப்பா சாரு சுத்தனா மாசத்துக்கு 3 ரூபாய் வாடகை, சுத்தனா ரேடியோவுக்கு மாசம் 8 ரூபாய், 65 மாசத்துல நமக்கு சொந்தம் பிரிஜிடேர் மாசம் 10 ரூபாய். 265 மாசம் ஆச்சுன்னா அது நமக்கு சொந்தம் பிரஜடை. இன்ஸ்டால்மெண்ட் ஒண்ணு இருக்க தெரியாத உங்களுக்கு, இன்ஸ்டால்மெண்ட் ஒண்ணு இருக்கு தெரியுமா உனக்கு? வர போ. அவன் யாராவ மனுஷத்தூண மரத்தூணு கிட்ட நிக்கிறான். நம்ம வேலைக்காரம்பா, நம்ம வெங்கடாதல சேர்ற மக ஏழுமலை, நம்ம பக்கம் தான். எந்த பக்கம் இருந்தா தான் என்ன, இவன் எப்படி மாசத்தவணையா பின்னால சொந்தமாயிருவான்ல? இந்தாங்க இப்படி வாங்க, ரொம்ப முக்கியமானது வாங்க விட்டு போச்சு. என்னன்னா அந்த கூடத்துல விரிக்க ரத்ன கம்பளம் எனக்கு நீங்க வாங்கி தரேன்னு சொன்ன கை கடிகாரம். இவ்வளவுதானே வாங்கிடுவோம், வேற என்ன வேணும் சொல்லி எல்லாத்தையும் வாங்கிடுவோம். இதற்கு தகுந்த வீக்கம் வேண்டும். குழந்தைகளே சொல்லுங்க, அகலக்கால் வைக்காதே, அகலக்கால் வைக்காதே. பெண்ணுக்கு வேண்டியது பொன்னகை அல்ல புன்னகை. பெண்ணுக்கு வேண்டியது பொன்னகை அல்ல புன்னகை. அரிதாரம் தேவை, புருஷனுக்கு அடங்கி நடக்கிறவளுக்கு அரிதாரம் எதுக்கு? கானமயிலாட கண்டிருந்த வான்கோழி, 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 ஏ வான்கோழி, தானும் மதுவாக பாவித்து தானும் தன் பொல்லா சிறக விருத்தாடினாற் போலாகுமே. அக்கா அக்கா அக்கா, பாமா இந்த வீட்டுக்கு வந்த உடனே முதல்ல நான் உங்களை எங்க போர்ஷன் அழைச்சிட்டு போறேன். நான் தானே மூத்த மருமக, முதல்ல எங்க வீட்டுக்கு வர்றதுதான் நியாயம். பெரியவங்க சின்னவங்களுக்கு விட்டு கொடுக்கறதுதான் நியாயம். பாமா முதல்ல எங்க வீட்டு படியத்தான் மெதிக்கணும், அந்த மதிப்பை நீங்க கொடுக்கறதுதான் மரியாதை. ஆமா மரியாதை மாத்திரம் தானே, மத்தது எல்லாத்துலயுமே உரிமை கொண்டானா எப்படி? இப்ப நீ என்னதான் சொல்ற, எங்க போர்ஷன் தானே முதல்ல இருக்கு, அதனால பாமா எங்க வீட்டுக்கு தான் முதல்ல வரணும். அப்புறம் நான் எங்க வீட்டுக்கு, மூணாவதா எங்க வீட்டுக்கா? விட்டுடு வேணா. அது எப்படி? அது எப்படி? நான் இப்படி அப்படித்தான். இப்ப நான் சொன்னது நீங்க கேட்க போறீங்களா இல்லையா? முடியாது. முடியாதா? கண்டிப்பா முடியாது. ஆமா அப்படியா? நெக்லஸ் எதுக்கா? இது என்ன வைரமா? ஆமா அத்தனையும் வைரம். பாமா வர்றப்ப இதுதான் போட்டுக்க போறீங்களா? ஆமா. அப்ப நாங்க நீங்க தான் கும்பகோணமும் காஞ்சிபுரமும் வாங்கிட்டீங்களே? அதுதான், நான் கோஹினூரே வாங்கிட்டேன். ஐயோ ஐயோ ஐயோ,
கண்ணு பறிக்குதே, கழுத்துல போட்டா ஜொலிக்குமே. இப்ப நான் சொல்றத கேக்குறீங்களா? கேக்குறோம். உட்காருன்னு சொல்லுங்க அக்கா. உட்காருறோம். நில்லுன்னு சொல்லி பாருங்களேன். நிக்கிறோம். அப்ப வாங்க என் பின்னால. வரும். வைர நெக்லஸை காட்டி கரணம் போட வைக்கிறாளே, அதுக்கு பதிலா வாழைப்பழத்தை காட்டி ஏ தாண்டு ராமா தாண்டு அப்படின்னு மட்டும் சொல்லிட்டா என் மூத்த மருமக சுத்தமான குரங்காட்டுதான். பாமா, எங்க வீட்ல இருந்து உங்க வீட்டுக்கு வரதுக்குள்ள ஜன்னல் வழியா அந்த நெக்லஸ் மாத்திக்குவோம். எப்படி? சரி. இந்தாங்க என்ன பாருங்க, என் அலங்காரம் எப்படி. பிரமாதம் பிரமாதம். பாமா கெட்டாப்போ, நெக்லஸ் இரவலா இருந்தாலும் கோயில்ல அம்மன் சில அலங்காரம் பண்ணி வச்ச மாதிரி அருமையா நிக்கிறேன். என்ன சரியா பார்த்து சொல்லுங்க, உண்மையாவே தெரியலையா? அப்போ நாலு பெத்தவன் பாமா நினைப்பாளா? நாலும் தெரிஞ்சவன் வேணும் நினைக்கலாமே தவிர நாலு பெத்தவன் ஒரு நாளும் நினைக்க முடியாது. மூணு அதுவே ஜாஸ்தி. ரெண்டு அது கூட என்ன பார்த்து, என்ன பார்த்தா ரெண்டு பிள்ளைக்கு தாப்பமா தெரியல? ரெண்டே குழந்தைங்க. அவ ரெண்டே தான். அப்போ மத்த மூணு குழந்தைங்களை ரூம்ல போட்டு பூட்டி வச்சுட்டாங்க. எதுக்கு? அஞ்சு குழந்தைங்களை வச்சு எனக்கு அதிக வயசுன்னு பாமா எடை போட்டுட்டா? எடை போட்டா? பார்வதி பார்வதின்னு அன்பா அழகா கூப்பிடுற பாமா அக்கா அக்கான்னு கூப்பிட ஆரம்பிச்சிருவா. அதுக்கா குழந்தைகளை ரூம்ல போட்டு பூட்டி வைக்கிறது சரியில்லை பார்வதி. கொஞ்ச நேரத்துக்கு பாமா வந்து போற வரைக்கும் தானே பார்வதி. இன்னும் பேசாதீங்க. குழந்தைகளையாவது கட்டி காக்கலாமே தவிர வயசை கட்டி காக்க முடியுமா? ஆமா, வயசை கட்டி காக்கணும்னா குழந்தைகளை கட்டி போட்டா தான் முடியும். இப்ப புரியுதா? வயசை மறக்க எத்தனையோ பேர் பெத்த குழந்தைய தங்கச்சின்னு சொல்லிக்கிறாங்க. அதை விட இது ஒண்ணும் கெட்டு போயிடல. நீங்க மூணு பேரும் எழுந்துட்டு வாங்க. இப்ப உங்களை இந்த ரூம்குள்ள போட்டு கதவை சாத்த போறேன். இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு மூச்சு கட்டக்கூடாது. எதுக்குமா? எதுக்கு ஏன்னு கேட்க கூடாது. வாங்க. வரமாட்டீங்க? அரஞ்சன பாரு. இந்த அக்கிரமத்தை பாத்தீங்க, இந்த அநியாயத்தை கேட்டீங்களா? வயசை குறைச்சு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்காக பெத்த குழந்தைய ரூம்ல போட்டு அடைப்பாங்க. என்ன இது? நான் பாட்டு சொல்லிட்டே இருக்கேன். என்ன சொல்ற? உங்க அண்ணி மூணு குழந்தைங்களை ரூம்ல வச்சு பூட்டிட்டாங்க. குழந்தைங்க என்ன தப்பு பண்ணாங்க? உங்க அண்ணிக்கு அவங்க குழந்தைங்களா வந்து பிறந்ததுதான் அவங்க செஞ்ச தப்பு. அவங்க குழந்தைங்களை மறைச்சு தன் வயசை குறைச்சு சொல்லிக்க பாக்குறாங்க. நான் மட்டும் கண்ணாடிய மாட்டிக்கிட்டு என் வயசை ஏன் அதிகமா காட்டிக்கணும்? என்ன பேர்? ஒண்ணும் பாமா வர்றப்ப கழட்டினா பத்தாதா? என்னது, ஒரு பக்கத்து மீசையை காணும். இவ்வளவு நேரம் அதுவே உனக்கு தெரியலையா? என்ன இருக்கும்? நாம் எலி கடிச்சிருக்கோம். இப்ப என்ன செய்யறது? பாமா வர்ற நேரமாச்சு, மீசையை காணும். என்னங்க, இன்னொரு பக்கத்து மீசையை எடுத்துடுங்க. அது சரி, இதை எடுத்துட்டு தலையை மொட்டை எடுத்துக்கிறேன். ஆம்பளையா லட்சணமா இருக்க வேண்டாங்கிறேன். இப்ப பாமா வர்ற நேரமாச்சு, நான் என்ன பண்றது? மீசையை என்ன பண்றது? பத்து நிமிஷத்துல மீச முளைக்கிறாப்ல, ஏதாவது தைலம் இருக்கா? ஒண்ணு செய்யுங்க. என்னது? இப்படிக்கு பென்சிலால இந்த பக்கத்து மீசை எழுதிக்கிங்க. சரி சரி. ராமாவுக்காக மீசை எழுதிருக்கேன், இப்ப பாமாவுக்காக எழுதிக்கிறேன். என்ன பாமா வந்தாச்சா? அவங்க எல்லாம் சொன்ன நேரத்துக்கு வந்துருவாங்களே, ஏன் இன்னும் காணோம்? ஆமா, எங்க காணோம்? இருங்க, புறப்பட்டாங்களே, மாடிக்கு போய் பாத்துட்டு வரேன். ஐயையோ, எந்த சனியா இது எழுதி வச்சது? பாமா பார்த்தா கிண்டல் பண்றோம் நினைக்க மாட்டாங்களா? மிஸ்டர், மிஸ்டர், பாமா புறப்பட்டாங்களா? பாமா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பாமா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பாமா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பாமா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பாமா கார் கொண்டாச்சு. பாமா கார் கொண்டாச்சு. கார்க்குள்ள ஏறியாச்சு. கார்க்குள்ள ஏறியாச்சு. கார் கிளம்பியாச்சு. கார் கிளம்பியாச்சு. கார் வந்துட்டே இருக்கு. கார் வந்துட்டே இருக்குதா? கார் நம்ம காம்பவுண்டுக்குள்ள வந்தாச்சு. காரை விட்டு இறங்கியாச்சு. வீட்டு வாசல்ல இறங்கிட்டாங்க. பாத்து பாத்து
சீதா சீக்கிரம் நெக்லஸ் கொடுங்க. பாமாவை முதல்ல உங்க ரூமுக்கு எப்படி கூட்டிட்டு போறேன்? அவங்களாம் வந்துட்டாங்க, நான் இப்ப என்ன செய்வேன்? உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. நீங்களே உட்காருங்க. பரவாயில்ல, நான் நிக்கிறேன், நீங்க உட்காருங்க உட்காருங்க. என் பேரு ராமன். உங்க மனைவிதான் சீதாவா? இல்ல, ஆமா ஆமா, ராமன் சீதா. உங்களை மொட்டை மாடியில தூரத்துல பார்த்தது, இப்பதான் கிட்ட பாக்குறேன். என்ன வேலை இருக்குங்க? நானா? நான் ஹைகோர்ட்ல கிளார்க், குமாஸ்தா. என்ன அப்படி பாக்குறீங்க? கோட்டை தையெல்லாம் போட்டிருக்கேன், நீங்க வரப்போறீங்களேன்னு போட்டுக்கிட்டேன். சீதா சீதா, சீக்கிரம் நெக்லஸ் கொடுங்களா ப்ளீஸ். எங்க அண்ணன் மகேஸ்வரன் காலேஜில் வேலை பார்க்கிறார். ஒன்றும் பெரிய வருமானம் இல்லை, எல்லாம் ஒரே மாதிரிதான். ஹிந்தி வாத்தியார். ஹிந்தி பண்டிதா? ஆமா. சீக்கிரம். எங்க அப்பா ஹித்ராஜ் ரிட்டையர்ட் ஹெட் மாஸ்டர். நாங்க யாராவது தப்பு செஞ்சா வெஜி நல்லி எடுத்துருவாரு. வாங்க வாங்க வாங்க. இவர் தான் என் கணவர். பேரு சொல்லிட்டாரு சொல்லிட்டாரு. ஹைகோர்ட்ல பெரிய அட்வொகேட்டா இருக்காரு. நல்ல பிராக்டிஸ், நிறைய பணம். நெக்லஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, நெக்லஸ் பாத்துட்டீங்களா? பெரிய வைரம். வைரம் வைரம். நீங்க என்ன சாப்பிடுறீங்க? உங்களையும் கண்ணாடியை கழட்டி விட்டு டைம் கேட்டவன மாட்டிக்கிட்ட பத்தியா? அண்ணி வேற சிரிச்சிட்டாங்க. சிரிக்கிறங்களா? இருக்கட்டும் இருக்கட்டும், இப்ப என்ன செய்ய பாருங்க. சீதா நெக்லஸ் கொண்டா, பாமா வந்தாச்சு, சீக்கிரம் வாங்க 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 வாங்க. நீங்க வருவீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்துட்டே இருக்கோம். வந்துட்டீங்க. இங்கதான் நாங்க இருக்கிறது. ஆமா, இவர்தான் என் புருஷன். பேரு பார்வதி. என் பேர் மகேஸ்வரன், அவ பேர் பார்வதி. நான் வந்து காலேஜ்ல பிரின்சிபலா இருக்கிறாரு. வீடெல்லாம் பாத்தீங்களா? உங்க அளவுக்கு இல்லைன்னாலும் ஓரளவுக்கு இருக்கும். ஆமா, ஏன் சும்மா நிக்கிறீங்க? போய் சேர போடுங்க. இதோ இதோ ரேடியோ கிராம்ல ரெண்டு நல்ல பாட்டு போடுங்க. இருக்கு, எங்க வீட்டுல இருக்கு. பரவாயில்ல, இப்ப வேண்ட. ஐயங்க, கண்ணாடி வளையல். இதை நீங்க போடுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கண்ணாடி விளையல்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். எப்போதும் எளிமையா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன், ஆனா முடியறதில்லை. எனக்குன்னு நேரம் கிடைக்கிறதே கொஞ்சம் தானே. இந்த மாதிரி குடும்ப வாழ்க்கையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பத்திரிக்கைக்காரங்க மாதிரி கேக்குறீங்க. பத்திரிக்கைக்காரங்க இப்படி எல்லாம் கேட்பாங்களா சொல்லுங்களேன். குடும்பம், புருஷன் மனைவி குழந்தைகள், இந்த மாதிரி வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது பத்தி நினைச்ச என்ன பிரயோஜனம்? என்ன சித்தி? என்ன சித்தி? எனக்கு சித்தி, எனக்கு சித்தி. சத்தம் போடக்கூடாது. எதுக்காக சாக்லேட் குடுக்கறேன்னு தெரியுமா? இப்போ நான் சொல்றபடி நீங்க செய்யணும். என்ன? சரி சரி. பாருங்கடா பாரு, யார் வந்திருக்காங்கன்னு. பசங்க. உங்க குழந்தைங்களா? ஆமா. பேட்டா பேட்டி? எங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க தான், ரெண்டே ரெண்டு. இவங்கெல்லாம் யாரு? இவங்க இவங்க பக்கத்து வீட்டு பசங்க. எப்போ எங்க வீட்டுலதான் அப்பா அம்மா எங்களையே சுத்திக்கிட்டு. பார்வதி, உன் பிளான் எல்லாம் பஞ்சு பஞ்சா பறந்து போச்சே. நடங்க நடங்க நடங்க.
ஐயோ நடக்கிறீங்களே 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 இருங்க இருங்க இவர் தான் எங்க வீட்டுக்காரர் ஆமா வேலை செய்யும் போதே தெரியலையா நான் தான் கிருஷ்ணன் இது என் பொண்டாட்டி பேரு ருக்மணி என்ன பாக்குறீங்க நெக்லஸ் அத்தனையும் வைரம் எல்லாம் அவளுதே தான் இல்ல மூணு பேரும் ஒரே மாதிரி நெக்லஸ் போட்டுருக்கீங்களா ஒரே மாதிரி எங்க மாமனார் எது வாங்கினாலும் மூணு பேருக்கும் ஒரே மாதிரி தான் வாங்குவாரு ஐயோ என்னது நிக்கிறீங்களே வாங்க கூட்டி வா நான் பயந்தே போயிட்டேன் வாங்க 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 உட்காருங்க சோஃபால உட்காருங்க 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 ஐயோ உட்காந்துட்டாங்க நாங்க கொடுத்து வச்சவங்க பாருங்க இந்த சோபா பத்தி நீங்க சீப்பா நினைக்காதீங்க மத்தவங்க மாதிரி நாங்க வாடகைக்கு வாங்கல சொந்தமா விலை கொடுத்து வாங்கினது பாம்பே இருந்து பிளேன்ல வர வச்சோம் என்னங்க இது கூட நீங்க என்ன சாப்பிடுறீங்க என்னங்க சாப்பிடுறீங்க நீங்க பாதாம் கேட்டு பிரியமா சாப்பிடுவீங்கன்னு அதே செஞ்சு வச்சிருக்கேன் வா அவங்களுக்கு பிடிச்சது பால் பாயசம் அவங்களே பத்திரிக்கை எழுதியிருக்காங்க நீங்க தப்பா படிச்சிருக்கீங்க ரொம்ப தெரியுமா நீங்களே சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்சது பால் பாயசம் தானே உங்களுக்கு பிடிச்சது பாதாம் கேட்டு ஏன் உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறீங்க அப்பா ரெண்டுமே பிடிக்குமா ரெண்டையும் கலந்துறவா உங்களுக்கு இந்த சிரிப்பு தானே இந்த சிரிப்பு இல்லைன்னா நீங்க ரொம்ப சிரமப்படுவீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது நீர்மோர் தான் நீர்மோரா உங்களை நாங்க சினிமா ஸ்டார்னு நினைச்சிருக்கிறோம் நீங்க என்ன ஸ்ரீராம நவமியா இருக்கீங்க என்னங்க இப்ப போய் மோர் கேக்குறாங்களே மோர் எங்க போறது தயிர கடையிறது பெரியவருக்கு வச்சிருக்கிற தயிர் இருக்கு ஆமா உயிர் போற வயசுல அவருக்கு என்ன தயிர் நான் கடைஞ்சு கொண்டறேன் இரு சிதா சிதா என்னக்கா இப்ப உனக்கு துட்டி தானா எதுக்கு எதுக்கா பாமாவுக்கு முன்னால உனக்கு மட்டும் தான் இங்கிலீஷ் தெரியும் காட்டிக்கிறியா என்ன வார்த்தை இது ஆர்பன்ஸ் ஐயோ ஐயோ ஆர்பன்ஸ் இல்ல ஆர்பன்ஸ் ஏதோ அதுக்கு அர்த்தம் சொல்றியா அர்த்தம் தானே சொன்னேன் இதுல என்ன தப்பு இன்னும் கொஞ்ச நேரம் பாமா இருந்திருந்தா நான் அஞ்சாம் கிளாஸ் வேணும்னு கூட சொல்லிருப்பேன் போல இருக்கேன் என்ன பெரிய இங்கிலீஷ் பொல்லாத இங்கிலீஷ் கத்துக்க முடியாதா உங்களை யார் வேண்டாங்க கத்துக்குங்களா கத்துக்கிறேன் உனக்கு இங்கிலீஷ் அறகுறையா தான் தெரியும் எனக்கு ஹிந்தி முழுசா தெரியும் நான் விஷாரத் பாஸ் பண்ணிருக்கேன் தெரியுமா உனக்கு அதுக்கு என்னப்பா ஜிஸ் தேஷ் மே கங்கா பெஹ்தி ஹை அத்தன் தெரியுமா உனக்கு தெரியாது எனக்கு தெரியும் தோ ஆன் கே பாரா ஹாட் அத்தன் சொல்லு பார்க்கலாம் முடிக்கிறியே பூனம் கி ராத் அத்தன் கேட்ட என்ன சொல்லுவே அர்த்தராத்திரியில பூனை வந்துட்டு போச்சும்ப சரிக்கா எல்லாம் உங்களுக்கு தான் தெரியும் விடுங்க அப்படி வா வழிக்கு என்ன பெரிய இங்கிலீஷ் கத்து முடியாதா பட்டே நான் கத்துக்கிறேன் பாக்குறியா ஷூ ஏங்கா இப்படி கத்துறீங்க பக்கத்துல உங்களை பாமா இருக்காங்க ஆர்பன்ஸ் ஆர்பன்ஸ் நீங்க ரொம்ப நல்ல சென்ட் போட்டிருக்கீங்களே சிங்கப்பூர்ல இருந்து வரவழைச்சேன் சிங்கப்பூரா நான் பெரம்பூர் கூட பார்த்தது கிடையாது வந்து நாங்க எல்லாம் உங்க ஷூட்டிங் பார்க்க வரணுமே ஓ தாராளமா வாங்க நாங்க எல்லாருமே வரலாமா வரலாமே நீங்க வருவீங்களா ஷூட்டிங்க்கு இந்த சிரிப்பு தாங்க உங்களுக்கு ஏங்க நீங்க ஏதோ ஒரு படத்துல பிரபாவமா நடிச்சிருக்கீங்களே ஒரே ஒரு படம் என்னங்கிறது என்னது என்னது அத பத்தி என்ன இப்போ ஏங்க இந்த காதல் காட்சியில கதாநாயகனோட நெருங்கி நடிக்கும் போது உங்களுக்கு கூச்சமே ஏற்படாதா கூச்சப்பட்டா எப்படிங்க நடிக்க முடியும் ஆமா கூச்சப்படும்படியா நடிக்க சொன்னா என்ன பண்ணுவீங்க கிட்ட வச்சு தனியா எடுத்துக்குவாங்க சும்மா இருங்க என்னமோ ஒரு படம் பிரமாவம் நடிச்சாங்க இந்த அம்மா என்னது என்னங்க உங்க படம் ரிலீஸ் ஆகும்போது உங்களுக்கு எப்படிங்க இருக்கும் பக்கு பக்குன்னு இருக்கும் பேசாம ஏன் என்ன படங்க ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க விதவிதமா ஹேர் ஸ்டைல் எல்லாம் பண்ணிக்கிறீங்களே அது எப்படிங்க ஐயோ அதெல்லாம் நேரத்தை பொறுத்தது அழகா இருக்கிற ஜடைய ஒரு அரை மணி நேரம் அப்படி கலைச்சு விட்டா அது அஜெண்டா கொண்ட அதுல விழுந்து சிக்கல் அப்படி 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 எல்லாம் எடுத்து விட்ட அது நாரதர் கொண்ட வாரி சுருட்டி தூக்கி போட்டா அது கூட கொண்ட இத போய் அவங்க கிட்ட கேக்குறீங்க ஏங்க படங்கள்ல நீங்க நிறைய கல்யாண சீன் எல்லாம் நடிச்சிருக்கீங்க எத்தனையோ பேர் உங்களுக்கு தாலி கட்டி இருக்காங்க இப்போ உங்களுக்கு நிஜமாவே கல்யாணம் நடந்தா அது கல்யாணம் மாதிரி தெரியுமா இல்ல சீன் மாதிரி தெரியுமா இதெல்லாம் என்ன கேள்வி அது சரி ஆமா என்னமோ ஒரு படம் ஒரே ஒரு படம் இவங்க நல்லா நடிச்சிருக்காங்க என்னங்க அது சோ காட்சிகள்ல திவு திவுல ஓடி வந்து கரெக்டா மெத்தையில தொப்புன்னு விழுறாங்களே அது ஏங்க தரையில விழுந்தா பல்லு கலண்டு போகும் அதனாலதான் மெத்தையில தொப்புன்னு விழுறாங்க என்னங்க நீங்க நடிச்ச ஒரே ஒரு படம் இன்டர்வல் விட்ட உடனே எல்லாரும் வெளியே போய் சந்தோஷமா இருப்பாங்க என்ன படங்க அது பாத்தீங்களா பாத்தீங்களா நாங்களே பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த மோர் சாப்பிடுங்க நீங்க குடுக்கற இல்லைங்களே கொடுங்க நீ போட்டோ எடுத்தேன்னு சொல்லி எடு ஒண்ணு இல்ல நான் மோர் குடுக்கற மாதிரி ஒரு போட்டோ எடுத்தேன்னு என் பொண்ணடிக்கு ஒரு ஆசை அவ்வளவுதான் எடுத்தியா எடு எடு இருங்க குடிக்காதீங்க குடிக்காதீங்க பண்ணிருக்க பண்ணிருக்க சமயம் பாத்திருப்பேரு நான் மோர் குடுக்கும் போதா இல்ல இருப்பாரு தனியாவும் கூட நானும் எடுக்கிறேன் போட்டோ எடுக்க தெரியல ஒண்ணும் தெரியல ஒண்ணு இல்லைங்க நம்ம வீட்டுல நீங்க மோர் குடிக்கிற மாதிரி ஒரு போட்டோ ஒண்ணு ஒரு ஆசை அவ்வளவுதான் ரெடி 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 என்ன என்ன பண்றாவிது இரு பாக்குறேன் என்ன 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 பேரு என்னங்க இது ஐயோ ஐயோ எனக்கு வெக்கமே இல்ல சரி அறிவும் கிடையாது எனக்கு சரி உங்களுக்கு மிஸ்டர் சுரேஷா வரும்போதெல்லாம் பாமாவை பார்க்க முடியாது பாமாவை பார்க்க முடியாதுன்னு துரத்திட்டே இருந்தா என்ன அர்த்தம் நான் அவங்களை வச்சு படமே எடுக்கணுமா அப்பதான் பாக்கலாமா அப்ப கூட பார்க்க முடியாது ஏன் அவ்வளவு கோரமா இருப்பாங்களா மிஸ்டர் நான் சுரேஷா நான் எதுக்காக வந்து போறேன் எதுக்கு ஒரு தலைவரி விளம்பரம் என்ன சார் அது விஷயம் புரியாத ஆளா இருக்கீங்களே
தலைவலிக்கு விளம்பரம் கொடுத்தா பாமாவுக்கு எப்பவும் தலைவலி போல இருக்கு அப்படின்னு வர சினிமா சான்ஸ் எல்லாம் போயிடாதா? ரொம்ப தபாஷா பேசுறீங்களே, நீங்க என்ன காமெடியனா? நோ, ஐ அம் எ வெரி சீரியஸ் மேன், பாமா செக்ரட்டரி. சீரியஸ் மேன், கேட்ட விளம்பரம் என்னாச்சு? பாமாவை இப்ப பார்க்க முடியாது. ஏன், பல்லு சட்டை கழட்டி வளைக்கிட்டு இருக்காங்களா? நோ, ஷூட்டிங்க்கு நேரமாச்சு, மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க. எங்க ஸ்டுடியோ போவாங்க? எதுக்கு? பாதி வெளியிலே பிடிக்கலாம்னு பார்த்தேன். அட, உன்னோட பெரிய தொந்தரவா போச்சுப்பா. சரி, இதெல்லாம் தொந்தரவு பண்ண சுரேஷா, விளம்பரம் வாங்கி. ஆல் ரைட், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, அவங்க போய் பார்த்துட்டு வர. குட். குழு குழு முகம் என்னவோ,
அது கூறும் பாவம் என்னவோ, விரியாடும் ஆட்டம் என்னவோ. தகஜிகபும் தகஜிகபும் பும் பும் பம்பீனா பம்பீனா பம் பம் தகஜிகபும் தகஜிகபும் பும் பும் பம்பீனா பம்பீனா பம் பம். மயக்கத்தான் இந்த வேடம், மனதை இழுக்கத்தான் இந்த கோலம். மயக்க மயக்கத்தான் இந்த வேடம், மனதை இழுக்கத்தான் இந்த கோலம். பகட்ட பகட்டத்தான் இது பெருமை, பருவ கவர்ச்சிதான் இது புதுமை. என்ன குழு குழு முகம் என்னவோ, தகஜிகபும் தகஜிகபும் பும் பும் பம்பீனா பம்பீனா பம் பம் தகஜிகபும் தகஜிகபும் பும் பும் பம்பீனா பம்பீனா பம் பம். மிஸ்டர் நீங்க போகலாம். மிஸ்டர் எந்திர மிஸ்டர் எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கு. அடடே சுரேஷா, எங்க வந்த? இது எங்க வீடு சார், என்ன கண்ணை முழிச்சுட்டே தூங்குறீங்க? இல்லையா, நான் தூங்குற பழக்கமே கிடையாது. பாமாவை இப்ப பார்க்க முடியாது. பரவாயில்ல, நான் பார்த்தாச்சு. பார்த்தாச்சா? எப்போ எங்க? இல்ல நான் பார்க்கலாம். இப்ப பாக்க முடியாது, ஷூட்டிங்க்கு போயாச்சு. நான் பார்த்தாகணுமே. ஏங்குறேன், நான் கடந்து ஏங்குறேன். ஐயோ ஐயோ, உன்னோட பேசியே எனக்கு தலைவலி வந்தாச்சு. தலைவலி மாத்திரை வேணுமா? தரமாட்டேன். உங்க விளம்பரம் எனக்கு தேவையில்லை, நான் வரேன். அடிக்கடி வரேன். நான் போயிட்டு வரங்க. சரி சரி. அப்பாடா ருக்கு, நம்ம வீட்டுக்கு போன் வந்தாச்சு. இனிமே அடிக்கடி பாமாவோட பேசலாம். இல்ல ஆமாக்கா, நான் போனி பண்ணட்டுமா? பாமா விட்டு போடவா? என்னங்க என்னங்க, முதல்ல நான் பண்றீங்க? ஆக்காக்காக நான் பண்றேன்க்கா. பாருங்க, முதல் தடவையா பண்ற போனே ராங் நம்பரா பண்ணிடாதீங்க. எல்லாம் தெரியும். ஐயே, என்ன இப்படி சுத்துறீங்க? புடிங்க. எல்லாம் தெரியும், சுத்துதான்னு பாத்தேன். ஆமா, இவ்வளவு சீக்கிரம் போன் எப்படி கிடைச்சது? அதானே அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. ஆமா, அத சொல்லித்தான் போடுவாங்க. ஐயோ, அப்பாவுக்கு என்ன செய்யுது? அப்பாவுக்கு சக்கர வியாதி, ரத்த அழுத்தம், அடிக்கடி மயக்கம், உடம்பெல்லாம் ரத்த சோகை. அப்புறம் என்னன்னவா? ஹலோ ஹலோ சிஷோ, அப்பா சத்த மாதிரி இருக்கு. ஏய், எனக்கு என்னடா செய்யுது? இல்லப்பா, வந்து இதுக்காக இது வாங்கணும். என்ன எதுக்காக? எது வாங்கறதுக்காக? எங்க அப்பாவுக்கு சக்கர வியாதி, அடிக்கடி மயக்கம், அட படுவாய் பயல, ரத்த கொதிப்பு, அயோக்கிய பயல. நீ என்னமா சொன்னா? ரத்த சோகை, வெறும் ரத்த சோகை சொன்ன? உடம்பெல்லாம் ரத்த சோகை. கர்மமே, ஏதேது இல்லாத வியாதிகளை எல்லாம் சொல்லி என்ன சாகரிக்கிற போட்டுக்கடா நீ. ஆரஞ்சம் நடந்து வந்தா நிதானமா பேசியிருந்திருப்பேன். கார்ல எல்லாம் வந்திருக்கேன். வாட வண்டி பெருமையாட்டுமா? இது உங்க அப்பாவுக்கு தெரியுமா? வந்த உடனே ஆறு அடிச்சேன், வாசலையே மடக்கிட்டார். அப்பா வாடகைக்காரன்னு சொல்லிட்டீங்களா? சொல்லுவனா, சமாளிச்சேன். கம்பெனி வேலைக்காக கம்பெனியில கொடுத்தாங்கன்னு அவர் நம்பிட்டார். இனிமே வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் காருக்காக என்ன சுத்தணும்? முதல்ல நீ ஊர் சுத்த. அம்மா, கார் எங்க இருக்கு? கார் எங்க இருக்கு? திண்ணமேல வச்சிருக்கேன். திண்ணமேலையா? வந்த வேகத்துல திண்ணமேல ஏத்தி விட்டேன். பிரேக் கிடையாது, இனிமே அந்த வண்டிக்கு திண்ணதான் பிரேக்.
என்ன எதுக்காக இங்க தனியா கூட்டிட்டு வர சொன்னீங்க? நான் ஹிந்தி படத்துல நடிக்க போறேன். நிறைய நீங்க எல்லாம் நடிக்கணும், நாங்க எல்லாம் பார்க்கணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? நீங்க தான் எனக்கு ஹிந்தி சொல்லிக் கொடுக்கணும். ஐயோ, நான் உங்களுக்கு ஹிந்தி, அது எப்படி முடியும்? நீங்க ஹிந்தி வாத்தியார் தானே? ஆமா, நான் ஹிந்தி வாத்தியார் தான். என் சம்சாரம் தான் பெருமைக்காக என்ன காலேஜ் பிரின்சிபால் சொல்லிடுச்சு, அவளை மன்னிச்சிடுங்க. அதுக்கு என்ன பரவாயில்ல, எனக்கு உங்களுக்கு ஹிந்தி சொல்லிக் கொடுக்க சௌரியப்படாத, என்ன விட்டுருங்க. என்ன பார்த்தா உங்களுக்கு அவ்வளவு டல் ஸ்டூடெண்டா தெரியுதா? உங்களை போய் டல்னு சொல்ல முடியுமா? எனக்கு சௌரியப்படாது. உங்களுக்கு எந்த நேரம் சௌகரியமா இருக்குமோ அப்ப சொல்லிக் கொடுங்க. நேரத்துக்காக நான் சொல்லலீங்க, பணத்துக்காக சொல்றீங்களா? உங்க அந்தஸ்துக்கு தகுந்தபடி நீங்க பணமும் கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் சொல்ல வந்த விஷயமே வேற. என்ன? அதாவது வேற எந்த பெண்ணுக்கு தனியா ஹிந்தி டியூஷன் சொல்லி கொடுக்கிறது இல்லன்னு என் மனைவிக்கு நான் சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறேன். விசித்திரமா இருக்கே, ஏன் அப்படி சொல்றதுக்கு வெக்கமா இருக்குது. இருந்தாலும் சொல்லிடுறேன். பார்வதி இருக்கிறாளே என் மனைவி, அவளுக்கு நான் ஹிந்தி சொல்லி கொடுக்கும் போதுதான் அவளை லவ் பண்ணி நான் கல்யாணமே செய்துட்டேன். அதுல இருந்து என் பேர்ல அவளுக்கு நம்பிக்கையே கிடையாது. உங்ககிட்ட படிக்கிற பெண்கள் எல்லாம் உங்களை லவ் பண்ணிடுவாங்கன்னு உங்களுக்கு பயமா? ஆமா. அப்ப சரி, நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணேன். இருங்க இருங்க, சொல்லிக் கொடுக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு எனக்கும் மனசு கேட்கல. அப்ப சரி, ஒண்ணு செய்வோம். என்ன என்ன? இந்த விஷயம் உங்க வீட்டுல யாருக்கும் தெரியக்கூடாது, அவ்வளவுதானே? முக்கியமா என் சம்சாரத்துக்கு தெரியக்கூடாது, அவ்வளவுதான். அப்ப டியூஷன் எப்ப ஸ்டார்ட் பண்ணுவோம்? உங்களுக்கு எப்ப சௌரியமா ஆரம்பிச்சுக்கோமே. MAT Mac, Pai, CAT Cat, Pune, CAT Cat, Pune, RAT Rat, Yelly, RAT Rat, Yelly, MAT Mat. என்ன சொல்லு பாக்கலாம்? மேட்னா மேட்னா எலி. என்னடி என்ன என்ன சிரிக்கிறீங்க? ஐயோ தெரியுமா, தெரியவே இல்ல. மேட்னா எலியா, மேட்னா பாய் தெரியுமா? போங்கடி சரதா, உங்க அம்மாவுக்கு தான் எல்லாம் தெரியும். பெரிய இங்கிலீஷ் காரிக்கு பிறந்தவளுங்க. போங்க போங்க. மிஸ்டி, அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியும், அதுதான் காட்டிக்கிறாங்க. வாங்க வாங்க வாங்க. இந்த சாரி ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த வங்கி புதுசா? தங்கம் தானே? இன்னைக்கு காலையில உங்களுக்கு ஏதாச்சும் ஷூட்டிங் இருந்ததா? இல்ல, இன்னைக்கு ஒரு புது படம் பூஜை போட்டாங்க, கதை சொன்னாங்க. ஓஹோ, என்ன கதை? காதல் கதை. அப்போ குளிக்கிற சீன் கண்டிப்பா இருக்கும். ஆமா, நீங்க ஒரு படத்துக்கு எவ்வளவு பணம் வாங்குறீங்க? நாங்க எங்க வயசையும் சொல்லக்கூடாது, வாங்குற பணத்தையும் சொல்லக்கூடாது. ஆமா ஆமா, நான் தனியா கேட்டுக்கிறேன், அப்ப சொல்லுங்க. ஆமா, இப்படியே நின்றுட்டு இருந்தா எப்படி? சோஃபால உட்காந்து பேசுவோம். பாத்தீங்களா, எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, உட்கார சொல்ல கூட மறந்துட்டேனே. வாங்க. பரவாயில்ல, சோஃபால உட்காந்து உட்காந்து அழுத்து போச்சு. அப்படியா? அப்போ தரையிலயே உட்காரலாமே. நான் போய் மேட் கொண்டுறேன். மேட்? மேட்டா? நோ நோ நோ, உங்க அந்தஸ்துக்கு நீங்க தரையில உட்காரலாமா? கூடாது கூடாது, பிறக்கும் போது சோஃபாலயே பிறந்தோம். எங்க வீட்டுல இந்த ராக்ஸ் தொந்தரவு ஜாஸ்தியா போச்சு. எங்க பாருங்க, ராக்ஸ் ராக்ஸ் ராக்ஸ். அப்படியா? ஆமா, இந்த ராக்ஸ் பிடிக்க ஒரு கேட் வளர்க்கலாமான்னு பாக்குறேன். ஏங்க, ராக்ஸ் பிடிக்க கேட் தான் வளர்க்கணுமா? ஒரு ட்ராப் வச்சா போச்சு. ட்ராப்? ட்ராப் அப்படினா? நீங்க யாரு சார்? இதான் பாமா வீடா? ஏ சார், இது மாதிரி பாமாவுக்கு எத்தனை வீடு இருக்கும்? அதற்கட்டும், நீங்க யாரு மிஸ்டர்? பாமாவுக்கு பேங்க்ல எவ்வளவு பணம் இருக்கும்? என்னது கணக்கெல்லாம் கேக்குறீங்க? நீ யாரு மிஸ்டர்? எனக்கு உரிமை இருக்கு சார். ஐ நோ பாமா வெரி வெல். தட்ஸ் ஆல் ரைட். நீங்க இப்போ எங்க இருந்து வர்றீங்க? இப்போ இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல இருந்து வர்றேன். உட்காருங்க சார், உட்காருங்க சார். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் வந்தே வந்து சார். கோட்டு சூட்டு டை கையில ஃபைல்ஸ். வருமான வரி ஆபீஸ். உட்காருங்க உட்காருங்க. பாமா பார்க்க முடியுமா? ஓ எஸ், இப்போ வந்துருவாங்க. நான் பாமாவோட செக்ரட்டரி தான். நீங்க எல்லா விஷயத்தையும் என்கிட்டே பேசலாம். என்ன சார் அதெல்லாம்? எல்லாம் உங்களுக்கு தான். என்ன சார் இது? எனக்கு ஒருத்தருக்கு அவ்வளவு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். நாங்களும் எதிர்பார்க்கல. வர்றவங்களுக்கு எல்லாம் இப்படி கொடுத்துக்கிட்டே இருந்தா என்ன ஆகுறது? பரவாயில்ல சார். ஆமா, நீங்க வந்த விஷயம் எனக்கு எனக்கு சினிமாவில் நடிக்க ஒரு சான்ஸ் வேணும் சார். என்ன சினிமாவில் சான்ஸா? மிஸ்டர் கெட் அப், ஐ சே கெட் அப். காபி அத நான் குடிச்சுக்கிறேன்.
ஹைகோர்ட்ல கிளார்க் குமாத்தா இருக்கேன். இன்கம் டாக்ஸ் ஆபீஸ் வரேன். நீ இப்ப எங்க இருந்து வரேன்னு கேட்டீங்க? நான் இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல என் ஃப்ரெண்ட் ஒருத்தனை பாத்துட்டு நேரா இங்க வர்றேன். அதனால இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல இருந்து வரேன் சொன்னேன். லாலியா, நீ ஒரு நிமிஷத்துல என்ன பதற அடிச்சிட்டிய சார்? எனக்கு பக்கத்து வீடுதா சார். பக்கத்து வீடு சுமதிக்கு நீங்க என்ன வேணும்? பிரதர் இல்ல, என் சத்தாரத்தோட தங்க சுமதி சொல்லவே இல்லையே. நிமிஷத்துக்கு நிமிஷம் வரவேற்பு மாறுது. பெரிய இடத்துல எல்லாம் அப்படித்தானா சார்? எனக்கு வாழ்க்கையில ஒரே ஒரு லட்சியம், நான் ஒரு படத்துலயாவது தலையை காட்டி ஆகணும். அதுக்கு மாமா தான் உதவி செய்யணும். ஓ மிஸ்டர் ராமன், வாங்க வாங்க வாங்க. பரவாயில்ல பரவாயில்ல, நீங்க உட்காருங்க. நான் இப்பதான் உட்கார்ந்த எழுந்தேன், நீங்க உட்காருங்க. நான் என்ன உதவி செய்யணும்? ஒண்ணு இல்ல, உங்ககிட்ட காமிச்சதுக்குமே இந்த போட்டோ எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். எல்லாம் நான் ஆக்ட் பண்ணது. ஹீரோ வில்லன், காமெடி வில்லன், காமெடி ஹீரோ, காமெடி ஹீரோ, எல்லாம் நாயக் பண்ணது. நீங்க தான் எனக்கு எப்படியாவது சினிமாவில் நடிக்கிறதுக்கு ஒரு சின்ன சான்ஸ் வாங்கி கொடுக்கணும். ஒரே ஒரு சான்ஸ் வாங்கி கொடுங்க, கொண்டுடுவேன், பிச்சு வதறிடுவேன். நீங்க நான் மட்டும் சினிமாவில் நடிச்சா அப்புறம் அவ்வளவுதான். அப்படியா? பார்க்கலாம். என்ன பார்க்கலாம்னு சாதாரணமா சொல்லிவிட்டீங்க. நான் நடிக்க மாட்டேன்னு நினைச்சீங்களா? ஆபீஸ் நாடகத்துல எல்லாம் நான் தான் கோர்ட் சீன் கோகுல்நாத்னு ஒரு கேரக்டர். பப்ளிக் பிராசிக்யூட்டரா வந்து நின்னா ஜட்ஜி பதறி போயிடுவாரா? நோ நோ, ஜனங்கள் எல்லாம் பதறி போயிடுவாங்க. கொலை! கண்ணியை கண நேரத்திலே கொலை செய்தவன் குற்றவாளி குண்டிலே நிற்கும் இவன். அவ்வளவுதான். பூமாலிருக்கீங்க. அதனால மேடம், நீங்க அடுத்து நடிக்க போற படத்துல ஆசிரியர்கிட்ட சொல்லி கதாநாயகிய முதல்ல கொன்னுடுங்க. என்னது கொன்னுடுமா? ஆமா, ரெண்டாவது சீன்லயே. முதல் சீன்ல வந்தா ரெண்டாவது சீன்ல செத்தா. உடனே நான் வந்துறனே பப்ளிக் பிராசிக்யூட்டரா வந்து கோர்ட்ல நின்னு பேசியே கொன்னுடுவீங்க. வாங்க சார். எலுமிச்சம்பழம் ஜூஸா? மத்தியானம் வரைக்கும் தாங்குமா? ஐயோ பாவம், உங்களுக்கு கஷ்டம் தான். அவன் தூங்குறே, எழுப்பி விடுறா. எழுந்துடுறே. வீராவேசமா உலுப்பிக்கிட்டு ஜோதியோட கலந்துட்டானோ? கலக்கட்டும் கலக்கட்டும். குழந்தைகளே, இனிமே நம்ம காத்துக்கிட்டு இருந்தா சாப்பாடு நம்ம சாப்பிட்டுப்போம். இப்போ நாமா போட்டு சாப்பிட்டுப்போம். பழைய காலத்து ராஜகுமாரிங்க சுயம்பரத்துல நிக்கிற மாதிரி இப்ப உங்களுக்கு முன்னால மூணு ராஜகுமாரர்கள் நிக்க போறாங்க. நீங்க யார தேர்ந்தெடுக்க போறீங்களோ, கதை ரொம்ப நல்லா இருக்கு. நாளைக்கே ரைட்டு. விட மாட்டீங்க போட்டிருக்கே. எவ்வளவு நேரமா இலைய போட்டுட்டு அப்பா காத்துட்டு இருக்க, சீக்கிரம் போ. இல்லப்பா, நான் சாப்பிட்டாச்சு, நானே போட்டு சாப்பிட்டேன். இன்னைக்கு என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை. உங்க வீட்டில் சாப்பிட்டேன். அதை சொல்லலாம்னு புண்ணியவதிக்கு ய
என்ன பிள்ளைகளே அணிவகுத்து நிக்கிறீங்க? இன்னைக்கு முதல் தேதியாச்சு தாத்தா. ஓஹோ, ஆமாமா, உங்களுக்கு சாக்லேட்டு மிட்டாயி எல்லாம் கிடைக்கும். எனக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? என் பசங்க சம்பள பணத்தை கொண்டு வந்து கத்த கத்தையா என்கிட்ட கொடுப்பாங்க. நான் பெட்டிய திறந்து வச்சிருக்கேன், அதுக்குள்ள வாங்கி போட்டுருவேன். பாத்தியா, கணக்கு புஸ்தகம் எடுத்து வச்சிருக்கேன், கண்ணாடிய தூக்கி மாட்டிருக்கேன், பேனா எடுத்து கையில் வச்சிருக்கேன், பாத்துக்கிட்டே இருக்கேன். பாத்தியா, இன்னைக்கு முதல் தேதியோ எங்க சம்பள பணம்? அண்ணன் வாங்கிட்டுலையா? நாளைக்கு நான் சேர்த்து வாங்கி தரேன். கம் பண்ணு குறையுது. என்ன முகம் வாடி கிடக்குது? என்னது பெட்டி காலியா கிடக்குதே, சம்பளமே கொண்டு கொடுக்கலையா ரெண்டு பேரும்? மூத்தவன் உத்தமன் சுத்தமா ஒண்ணும் கொடுக்காம போயிட்டான். அடுத்தவன் நல்ல விதமா பேசிட்டு கடைசியில் தான் என்கிட்ட ஒண்ணும் கொடுக்காம போயிட்டான். நீ சின்னவன் என்னமா போவியோ? கடைசி புள்ளதான்ப்பா, என்னைக்குமே அப்பாக்கு உதவுவான். எனக்கு தெரியும் கண்ணு, எனக்கு தெரியும். மகராகன தீர்காயுதா இரு. பிள்ளை என்றால் இதல்லவோ பிள்ளை. சம்பள பணத்தை அப்பா கையில் வாங்கி கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கறானே, நீ சுபட்சமா இரு, நல்லாரு. எனக்கு தெரியுமப்பா நீ ஓ செக்கா. இல்லை, மன்னிக்கவும். இதெல்லாம் நான் செய்யலன்னு உங்களுக்கு யார் செய்ய போறேன்? கொண்டாடு. அடிப்பட்டுச்சா? வெளிக்காயம் ஒண்ணும் இல்ல, உள்காயம் இருக்கிறான்னு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா தெரியும். என்னங்க, நான் உங்களுக்காகவே எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு ஒரு நாள் தானே நீங்க எல்லாம் எங்களுக்காக எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க சம்பள தேதியாச்சே? களைச்சு போய் புருஷன் வந்திருக்கான், ஒரு கப் காபி கொடுத்தான, சம்பளம் கொடுங்க. உங்களுக்கு காபி வேணுமா ஓவல் வேணுமா? இல்ல, ஓவலே போதும். ஓவல தரனே 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 அதான் வருமா? சம்பளம் கொடுத்தாதான் ஓவலே கொடுப்பியா? டோக்கன் கொடுத்து காப்பி வாங்குற மாதிரி? சரி சரி, சம்பளத்தை கொடுங்க. நான் தர்றேங்க. நான் அதுக்குள்ள தலை எப்படி போட்டு தடவனா? இந்த இப்படி அப்பாவுக்கு தெரியாம அப்படியே சம்பளத்தை கொடுத்து கையில் கொடுத்துருக்கேன். ஒரே நாள்ல தொடச்சுடு. என்ன கவர்லேயே சார் இருக்கு, அத்தனையோ 100 ரூபா நோட்டா? அலையற பிரிச்சு பாரு, கவர் தான் கையிலே இருக்கு. பிரிக்க போறியா? வர்ற நில்லுங்க. என்ன இது?
ஏங்கிட்டயா பர்னிச்சர் வாடகை புடவு கடை தவணை கடன் விடுப்பு போக சம்பளம் மூணாம் தேதியே காலி. நீங்களாவது பரவாயில்லை, எனக்கு முதல் தேதியே காலி. நல்லா இருக்க, 300 ரூபாய் சம்பளக்காரி எப்படி சொன்னா? பேர்தான் 300 ரூபாய், கைக்கு வர்றது என்னமோ 1000 ரூபாய். கார் வாடகை யாரு கொடுக்கறது? கடன் வாங்கின பழத்துக்கு வட்டி யாரு கொடுக்கறது? மானாவரிய வாங்கி போட்டுருக்கோமே சாமா, அதுக்கெல்லாம் மாசத்தவணை யாரு கொடுக்கறது? சம்பளத்தை என்ன மாசத்தவணையா கொடுத்துட்டு இங்க சமையல் சாமானக்கே கைய பிசைஞ்சு நிக்க வேண்டியிருக்கு. அது என்னதுதான் இங்கேயும் பாரதி அக்காவை கேட்டு பாரு. அவங்கள நானாவது உங்ககிட்ட 10 ரூபாய் கேட்டேன், அவங்க எங்கிட்ட 5 ரூபாய் கேட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முந்தி ஹலோ கிருஷ்ணன் பேசுறேன். கரெக்ட், நீங்க சொல்ற அதே கடங்கார கிருஷ்ணன் தான். என்ன விஷயம்? ஓ, ரேடியோக்கு கொடுக்க வேண்டிய தவணை பணமா? கொடுத்துறேன். ஏ ஐயோ, நேற்று நீங்கள் கேட்டவேன்னு வச்சீங்களே ரேடியோவில், நான் கேட்டேன் அதை. சரி, நீங்க வைக்கிற தெரியும். இல்லை நல்லா கழட்டுவீங்களா? என்னங்க ஏதா, நான் கொடுத்துறேங்க, கொடுத்துறேன். என்ன கடன் வாங்கிட்டு வெக்கம் இல்லாமல் உட்காந்துருக்கேன்? ஐயோ, நீங்கள் நேராக பார்த்தா தெரியுங்க நான் எப்படி வெக்கப்பட்டு உட்காந்துருக்கேன்னு. ஆமாம்மா, அது சரி, நம்ம என்ன டெலிவிஷன்லயே பேசுகிறோம், டெலிஃபோனில் தானே பேசுகிறோம். கொடுப்பேன், உங்களுக்கு தெரியாதுங்க, எங்கள் அப்பா கடன் எல்லாம் நான் தான் அடைச்சிருக்கிறேன். எனக்கு ஒரு மகன் பிறப்பான். முருகா, ஏன் முழிக்கிற? ஏ ஜடம், இது வெள்ளி குடம், புடி. இத கொண்டு போய் எங்கயாச்சும் அடகு வச்சு 100 ரூபாய் பணம் வாங்கிட்டு வா. பெரியவருக்கு தெரிய வேண்டாம். ஏன் நிக்கிற? போ. என்னடா ஏன் நெளியற? ஒண்ணு இல்லைங்க, ஒண்ணும் இல்ல. அப்புறம் நெளிய மாட்டேடா. இது போலியா? இல்ல சும்மா. என்ன சும்மா? துணிக்குள்ள என்ன? ஒண்ணு இல்லைங்க. வட்டி கடைக்காரன் கூட 300 பங்கு தாண்டா கொடுப்பான். இதை என்கிட்ட கொடுத்து தான் பணம் வாங்கிட்டு போனேன்னு யாருக்கிட்ட சொல்லப்படாது, தொலைச்சிருவேன். அது மட்டுமல்ல, இந்த வீட்டுல யாரு எதை கொடுத்து விற்க சொன்னாலும் சரி, அடமான விற்க சொன்னாலும் சரி, என்ன என்கிட்ட ஒண்ணு கொடுத்து பணம் வாங்கிட்டு போவோம். சரி. ஹலோ, யார் வேணும்? எங்க வீட்டுக்காரர். அவர் இல்லையே, வந்ததும் சொல்றேன். வண்டியை குடும்பம் கேட்டா நீயே பெட்ரோல் போட்டதுன்னு கொஞ்சம் கூட இங்கிதமா இல்லாம சொல்றாடு இருக்கும். என் கையில காசு இல்லாம தானே வண்டியை குடும்பம் நானே நாசூக்கா கேட்டேன். இது கொண்டு போய் வித்துட்டு பணத்தை கொண்டா. பன்னீர் சம்புமா? பின்ன வெந்நீர் தவளை நான் சொன்னேன், பன்னீர் சம்புதான். போ, காருக்கே பெட்ரோல் இல்லையா? பன்னீர் சம்பு என்ன வாழுது? பன்னீர் சம்பு. இதை யாரு கொடுக்க சொன்னாங்க? பெரியம்மா கொடுத்தாங்க. விக்க சொன்னாங்களா வைக்க சொன்னாங்களா? விக்கவே சொல்லிட்டாங்க. விக்கவே சொல்லிட்டாங்கல்ல, ரொம்ப உத்தமம். தொல்லை இல்ல, வச்சுக்கிட்டே இருந்தா எப்ப திருப்புறது? வரவு 8 அணா, செலவு 10 அணா, அதிகம் 2 அணா, கடைசியில் துந்தனா.
இயேசு பிள்ளைகள் புதுசா பெருசா வாழ்வது பொறுக்காது அப்பா வாழ்வது பொறுக்காது வயசு பிள்ளைகள் புதுசா பெருசா வாழ்வது பொறுக்காது அப்பா வாழ்வது பொறுக்காது வாடகை சோபா 20 ரூபா விலைக்கு வாங்கினா 30 ரூபா பின்னால என்னுடைய ஆசையை மாமா தான் நிறைவேற்றி வைக்கணும் அவங்களால தான் நிறைவேற்றி வைக்க முடியும் நான் குடும்பஸ்தன் தான் குடும்பஸ்தனுக்கு இதெல்லாம் தேவையாட்டு கேக்குறீங்களா என்ன பண்றது ஆசை அடங்கலையே சுரேஷ் சுரேஷ் எங்க பாபா எப்ப வருவாங்க 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 பின்னால திருட்டு
கணவன்மார்களில் ஒருவர் சினிமா நடிகை பாமாவுடன் தொடர்பு கொண்டிருக்கிறார். சந்திப்பு அடிக்கடி ஏற்படுகிறது. நிலைமை முற்றி விபரீதங்கள் விளையும் முன் வழி தவறிய கணவரை நல்வழிக்கு கொண்டு வரவும். உண்மை விளம்பி பாடுறா. இந்த சமயத்துல ஏன் பாடணும்? நமக்கு பழனம்னு தான் பாடுறா. ஆமா ஆமா,
உண்மைதான் போல இருக்கு அக்கா. நம்ம வீட்டுக்காரங்கள அது யாருன்னு உடனே கண்டுபிடிக்கணும். இந்த ஒரு விஷயத்திலேயாவது நாம மூணு பேரும் ஒத்துமையா இருந்து யாருன்னு கண்டுபிடிக்கணும். ஏ பாமாவிய நேரா போய் கேட்டேன்னு? நேரா போய் கேட்டா ஒத்துக்குவாளா? மான நஷ்ட வழக்குதான் போடுவான். ஆமா ஆமா, இவ்வளவு எதுக்கு நம்ம வீட்டுக்காரங்களையே நேருக்கு நேரம் கேக்குறது? எந்த திருடனாவது திருடினேன்னு ஒத்துக்குவானா? அப்பாவுக்கு லெட்டர் போட்டு வர வைக்கிட்ட மண்டு மண்டு. யாருக்கும் தெரியக்கூடாது. இந்த விஷயம் வெளிய போச்சு, பைப்படி கணத்தடி மரத்தடி ரயிலடி அப்புறம் எல்லா இடத்துலயும் நம்ம பேரடிப்பட்டு குடும்ப மானமே போயிடும். அப்பா என்னதான் செய்யறது? நம்ம புருஷங்க யாருக்குமே இது தெரியக்கூடாது. விஷயத்த சொல்லாமலே வீட்டுக்காரங்க கிட்ட இருந்து விஷயத்த கிரகிக்கணும். நாமே கையும் களவுமா பிடிக்கணும். ஆமா கையும் களவுமா பிடிக்கணும். அப்பா அப்பா வாங்களே. என்னடா அம்மா கோபம் இருக்கங்க? ஏ அம்மா என்ன அடி அடின்னு அடிச்சிட்டாங்க. என்ன போட்டு மொத்து மொத்துன்னு மொத்திட்டாங்கப்பா. பார்வதி நாம எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்? தாலி கட்டிட்டா? தாலி கட்டாம சாம்பு கயிறை கட்டுவாங்க. நாம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோமா இல்லையா? ஆமா லவ் பண்ணி தான். எப்படி லவ் பண்ணினோம்? தெரியாதனமா தான் லவ் பண்ணிக்கிட்டோம். எப்படி? என்ன கேள்வி இது பார்வதி? எப்படி? ஹிந்தி டியூஷன். ஹிந்தி டியூஷன். ஹிந்தி டியூஷனா? தெரிஞ்சு போச்சா? மறந்து போச்சா? நீங்க எனக்கு ஹிந்தி டியூஷன் சொல்லி கொடுத்தீங்களா இல்லையா? அதுவா? ஒரு நாள் முகபத்துன்னு பாடம் சொல்லி கொடுத்தீங்க. முகபத்துன்னா என்ன? என்னையே கேக்குறியா? அதுக்கு அர்த்தமே நான் தானே உனக்கு சொல்லி கொடுத்தேன். கேக்குற கேள்விக்கு பதில். முகபத்துன காதல் தானே? காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்க இப்படி செய்யலாமா? என்ன செய்துட்டேன் என்ன செய்துட்டேன்? வர வர என்ன உங்களுக்கு பிடிக்கல? அதனாலதான் எனக்கு பிடிக்காத காரியங்களா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஐயோ பார்வதி, இது வரைக்கும் நீ கிழிச்ச கோட்டை நான் தாண்டி இருக்கிறனா? இனிமேலும் தாண்டாமல் இருப்பானான்னு கேளம்மா. கேளு. இனிமேலும் தாண்டாம இருப்பீங்களா? எங்க எங்க அது? இன்னைக்கு பாடமே சொல்லி கொடுக்கலையா? எப்படி தெரியும்? சாக் பீஸ் குறையவே இல்ல. எவரோட நீங்க ஒண்ணும் தப்பு செய்யலன்னா இன்னைக்கு பூரா இந்த கோட்டுக்குள்ளேயே நிக்கணும். நான் எப்ப வேணாலும் வந்து பாப்பேன். என்னடா என்ன அண்ணா? கங்கிராச்சுலேஷன்ஸ். பொண்டாட்டி கிடைச்ச ஓட்ட புருஷன் தாண்ட மாட்டான்னு சொல்லி கேள்வி. இன்னைக்கு நிஜமாவே பாக்குறனே. என்னது கோடி இவ்வளவு கிட்ட செருப்பு களை எடுத்த மாதிரி கொஞ்சம் தள்ளி போட்டிருந்திருக்கலாம் உலாத்திரத்துக்கு இடம் விட்டு. என்னடா வேணும்? வேடிக்கை பாக்கணும். போட. போறதா? போறதுன்னா ஒரு 50 ரூபாய் பணம் கொடு. பணமா? எவங்கிட்ட இருக்கு? இல்லடா போட. இல்லையா எங்கிட்ட இருக்கு போட்டோ. அன்னைக்கு பாமா வீட்டுல சோபா பின்னால ஒளிஞ்சுக்கிட்டீங்களா அப்ப எடுத்த போட்டோ. என்னடா செய்ய போற? ஒண்ணும் இல்ல அண்ணே. ஏற்கனவே அவன் கோபா கோட்டை கிழிச்சிட்டு போயிருக்கா. இதை பார்த்தா என்ன கூண்டுலயே அடைச்சு போடுவாடா. அவன் அவன் தண்ணியில தத்தளிக்கிறதா பாத்திருக்கிறான். தரையிலேயே தத்தளிக்கிறீங்களே. விளையாடாதரா. 50 ரூபாய் இல்லையா? 25. எத்தனை நேரம் இப்படி நிப்பீங்க? உங்க அண்ணி வந்து சொல்ற வரைக்கும். அதுக்குள்ள தேடுதுனாச்சு வந்தா ஷூஸ் மேலேறி சாக்ஸ் வழியா உள்ள போவே. 25 கிடையாதா? 10 ரூபீஸ். ஆபீஸ்க்கு போறதுக்கு 5 ரூபாய் வச்சிருக்கேன். உங்ககிட்ட ஏது 5 ரூபீஸ்? எங்க போய் சொல்லலடா இதை பாரு. அதுதான் அப்பா தேங்க்ஸ். நாளைக்கு ஆபீஸ்க்கு நடந்தே போங்க. போட்டோ கொடுத்துட்டு போடா. போட்டோ கொடுத்துட்டா அப்பப்ப என்ன பணம் வேணுமே? என்ன டே பிளாக்மெயில பண்ற நீ? பின்ன என்ன பம்பாய் மெயில பண்ற? எங்க அடிக்கிறது? அதான் ஆணி அடிச்ச மாதிரி கோட்டுக்குள்ளே நிக்கிறீங்களே. போடா போடா. நீ சமையல் பண்ணலன்னா நான் பட்டி எடுப்பேன்னு நினைச்சியா? நானே சமையல் பண்ணி நானே சாப்பிட்டு உன்ன பட்டி போடுவேன் என்ன நினைச்சிருக்க? ஆபீஸ்ல இருந்து வந்தா என்ன சாப்பிடுறீங்க? ஏது சாப்பிடுறீங்க? காபி சாப்பிடுறீங்களா ஓவல் சாப்பிடுறீங்களான்னு மூச்சு விடாம கேப்பியே. இப்ப என்ன ஆச்சு? என்ன எங்க அண்ணன் நினைச்சிருக்கியா கொண்டாட்டி பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு? அன்னைக்கே இந்த அப்பா கிட்ட சொன்னேன் இப்ப சரிப்பட்டு வராது, செருப்பு போட்டு வந்து நமஸ்காரம் பண்றா பாத்து செய்யுங்கன்னு சொன்னேன். நீ இவ்வளவு தாண்டா கட்டிக்கணும்னு ஒத்த காலில் நின்னாரு. இப்ப என்ன ஆச்சு? நீ பெரிய ராட்சசி ஆச்ச? நறுக்கி போட நறுக்கி. எனக்கு சமைக்க தெரியாது நினைச்சியா? இதோ பாரு புளி ரசம் சாப்பாடு உனக்கு கிடையாது. எங்கடி பாத்திரத்தை காணும்? அடுப்புல வச்ச பாத்திரத்தை காணும் எங்கடி? அடுப்புக்குள்ள பாருங்க. அடுப்புக்குள்ளவா? உருகி போச்சா? நீ பாத்திரத்தா இருந்தியா? ஆமா பாத்திரம் தான் உருகும். உங்க மனசு எங்க உருகும்? நீ பாத்திரத்துல தண்ணி ஊத்தி தான் அடுப்புல வைக்கணுங்கிறது தெரியல. சமையல் செய்ய போறான். சமையல் அப்போ இன்னைக்கு பட்டினி தானா? என்னதே புதுசா மோப்ப முடிக்கிறேன்?
சோதனை போடுறியா? நீ என்ன பாண்டிச்சேரி பார் நல்ல போலீஸ் வேலை பாத்தியா? எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். சத்தியமா எனக்கு அந்த பழக்கம் கிடையாதுமா? அது இல்ல. பின்னெது என்னன்னு சொல்ல மாட்டேன், ஆனா எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். என்னன்னு சொல்ல மாட்டேன், ஆனா உண்மை தெரிஞ்சாகணும். ஆமா சரிதான், நீ நினைக்கிற சரிதான். நீங்க தானே? எனக்கு தெரியாம ஒரு உண்மையை மறைச்சிருக்கீங்க. ஒண்ணா என்னது? நான் கேக்குறேன், என்னது? நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓஹோ, உன் பட்டுப்புறா பார்டர் எல்லாம் கிழிச்சு வீட்டுக்கு புதுசா கர்டன் துணி வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏமாத்தினே அதா அப்பா, என் புடவை எல்லாம் க்ளோஸா? அது இல்ல. ஓஹோ, உனக்கு வயசு 18 இல்ல, உண்மையான வயசு 28. தலையில தொங்குறது ஜடை இல்ல, சௌரிங்கிற உண்மைய பக்கத்து வீட்டுல சொல்லுனே அதா. அதுவும் இல்ல. அதுவும் இல்லனா எவ்வளவோ இருக்கு. எது? நான் எதிர்பார்க்கறத சொல்லுங்க. நீ என்ன எதிர்பார்க்கற? நீங்களா சொல்ல மாட்டீங்க, நானே வரவழைக்கிறேன். இன்னைக்கு நீங்க எங்கெங்க போனீங்க? குளிக்க போனேன், சாப்பிட போனேன், ஆபீஸுக்கு போனேன். அப்புறம் ஆபீஸ்லயும் அங்கே எங்கேயும் போனேன். மழைப்புறீங்க, மறைக்கிறீங்க, யோசிக்காம உண்மையை சொல்லுங்க. ஹாய் பாமா, தொங்குற பாத்தியா? சினிமாவுக்கு ஏத்த முகம், கண்ணத்துல வச்சத்தை பாரு, அதனாலதான் மார்க்கெட். தெரியாது அப்பா, முந்தி எல்லாம் ருக்மணி பேப்பர் தானே பிச்சுக்கிட்டு இருந்தா, இப்ப என்னையே பிக்க ஆரம்பிச்சுட்டா. உதவி பண்ணுங்கப்பா, உதவி. இல்லை, மன்னிக்கும் அப்பா. வாஜாரப்பா, கூப்பிட்டீங்களா? நான் கூப்பிடல, பொண்டாட்டி கூப்பிட்டா. ஏதாவது தெரிஞ்சதா? ஒன்னும் தெரியலம்மா, நானும் என்னென்னமோ பேசி பார்த்துட்டேன், ஒரு விஷயம் கூட வெளியே வரல. ஆள சோதனையே போட்டேன், தடையும் ஒன்னும் கிடைக்கல. மோப்பம் பிரிச்சு கூட பார்த்தேன். ஓஹோ, பாம போட்டிருக்காளே ஒரு சென்ட், அந்த வாசனை அவர் மேல அடிக்கிறானா? ஆமா ஆமா ஆமா, அடிக்கடி சந்திப்பு நடக்குதுன்னு எழுதிருக்கோங்க. அறிவுகிட்ட அறிவுகிட்ட, என் கையில மட்டும் கிடைச்சானா கன்னத்துல ரெண்டு கொடுப்பேன். யாரக்கா? அவன்தான் அந்த உண்மை விளம்பித்தான் சொல்றேன். ஒத்த விடுதாசி போறாங்களோ அதுதான் இல்ல. நான் நேத்து கூட மொத்த மாடியிலேயே நின்னு அந்த வீட்டையே பாத்துக்கிட்டு இருந்தேன், யாரும் போகல வரல. நீங்க போங்க அக்கா, பாத்திரத்தை நான் வளைக்க கொண்டுறேன். அதானே, போங்க போங்கன்னா கேட்டதானே. இந்த வேலையில நாங்க செய்ய மாட்டோமா? அத பத்தி இப்ப என்ன, பரவாயில்ல. மூணு மருமகளும் ஒன்னா சேர்ந்து பாத்திரம் தேய்க்கும் காட்சி கண்காட்சிய. ஆமா, இப்ப நீங்க பாத்திரம் தேய்க்கிறது உண்டோ? பாத்திரம் தேய்ச்சா என்ன? ஏதா ஒண்ணும் இல்ல, இப்படி பார்த்து வெகு காலம் ஆச்சேன்னு சொன்னேன். ஆமா, இப்படி பாத்திரம் தேய்க்கிறத அவ பார்த்தா? எவ பார்த்தா? ஆமா, பாமா பாமா பாத்துட்டா எங்களுக்கு என்ன? எங்க வீட்டு காரியத்தை நாங்க செய்யறோம். ஆமா ஆமா, நம்ம வீட்டு காரியத்தை நம்ம செய்யறோம். யாருக்கண்ணா எவருக்கண்ணா? பாமா பாத்தா, பாமா பாத்தா, வர வர இவருக்கும் பாமா நினைப்பாவே போச்சு. சரி சரி, இப்ப என்ன செய்யறது சொல்லுங்க. பகல்ல போகலன்னா ராத்திரில போறாங்களா? இருக்கும் இருக்கும், அதையும் பாத்துட்டா? இன்னைக்கே பாத்துட்டா போச்சு. சரி, ராத்திரி யாருக்கும் தெரியாம நாம மூணு பேரும் ஹால்ல அலமாரிக்கு பக்கத்துல வந்து நிக்க வேண்டியது. யார் எழுந்திருச்சு போறாங்கன்னு பாத்துட வேண்டியது. பாத்துட வேண்டியது. 11 மணிக்கு. 11 மணிக்கு. 11 மணிக்கு. Thank you.
நினைச்சு கூட பார்த்ததில்லைங்க.
சினிமா ஸ்டார் பாமா உங்க வீட்டுக்கு நான் திருட வருவான்னு கனவுல நினைச்சு பார்த்தது இல்லைங்க. ஒரு கையெழுத்து எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? உங்களை நேருக்கு நேரம் கிட்டத்துல நின்னு பாக்குறதுக்கு எனக்கு இன்னைக்கு தாங்க சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது. ஒரு கையெழுத்து கையெழுத்து பிடிங்க பேலாம் இருக்க. மேடம் மேடம் என்னாச்சு மேடம், ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? யாருவே திருடன் போலீஸ் ஒண்ணு தெரியாதப்பா, எனக்கு நோ ஃபாதர் நோ மதர் நோ வை. நீ ரொம்ப நல்ல திருடன், என்ன விட்டுடுப்பா. விட்டுடு, திருடனா இருந்தாலும் என்னோட பரமரசுகனா சொல்றா. ஆமா, அவங்க நடிச்ச படம் ஒவ்வொன்னையும் 9 தடவை நான் பாத்துருக்கிறேன் தெரியுமா? ஆமா, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும் நினைச்சேன். இந்த காத்திருந்த கண்ணிங்கிற படத்துல உங்க கேரக்டர் வில்லி மாதிரி ஆக்கி கதைய குழப்பு குழப்புன்னு குழப்பிருக்கான். யார் அந்த கதாசிரியர் சொல்லுங்க. ஒரே அப்படி எல்லாம் செஞ்சிடாதே. இவ்வளவு விவரம் தெரிஞ்ச நீ திருடனா இருக்கியேன்னு நான் வருத்தப்படுறேன். இதுல ஒரு கொலை வேறையா? உங்களுக்காக ஒரு கொலை இல்லைங்க, 9 கொலை வேணாச்சுங்க. அந்த கதாசிரியன் நான் இல்ல. இன்னையில இருந்து இந்த திருட்டு தொழிலை விட்டுட்டு நீ நெல்லவனா மாறணும். அப்பதான் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதே இந்த சினிமாவில வர்ற திருடனா இருந்தா மாறிடுவான். நான் மாறிட்டா என் பொழப்பு என்ன ஆகுறது? உனக்கு நான் நிறைய பணம் தரேன். நீங்க எனக்கு தரதாவது நான் எல்லாம் உங்களை சந்திச்ச ஞாபகார்த்தமா ஏதாவது உங்களுக்கு கொடுக்கணும். அதான இருக்க பார்க்கர் பேனம் இந்தாங்க. ஐயோ வேண்டாம், நான் உங்க ரசிகன் பரம விசிறி. என்னடா போலீஸுக்கு போன் பண்ணிடுவியா? சோமாரி, நான் இங்க வந்ததோ போனதோ யாருக்கும் தெரியக்கூடாது. தெரிஞ்சது நீ தொலைஞ்ச. எழுதிங்களா? உங்க மூணு பேருக்குள்ள அப்படி என்ன ரகசியம்? எங்கிட்ட சொல்லக்கூடாதா? நான் தங்க தானே. அப்பா உன்னை படிக்கிறதுக்காக தான் இங்க அனுப்பிச்சு வச்சிருக்காரு. மத்தவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு கவனிக்கல. போய் வேலை பார்ப்போ. இப்பதான் வேஷ்டி பழைய நிறத்துக்கு வருது. வீடே பழைய நிலைமைக்கு மாறிட்டு வருதே, அதை பாத்தீங்களா? மரபுகள் எல்லாம் 24 மணி நேரமும் வீட்டுக்குள்ளே அடங்கி கிடக்குறாங்களே, அதை பத்தி சொல்றியா? ஆமா மாமா, அவங்க மூணு பேரும் கூடி கூடி ரகசியமா பேசுறாங்க. கிட்டக்க போனா உனக்கு என்னடி வேலை? போடின்னு மிரட்டுறாங்க. வீட்டு பெண்களின் நடத்தையே புரியாத புதுரா தாண்டா இருக்கு. எல்லாம் அந்த பார்வதி அண்ணியை பார்த்து தான் நம்ம பொம்பளைங்களுக்கு கெட்டு போனாங்க. இத இருக்கற மூத்தவர் இவர் கொடுத்த இடம். டேய், நான் எங்கடா இடம் கொடுத்தேன்? அவளே எடுத்துக்கிட்டா. என்ன டேய் பொண்டாட்டி சொல்படி நாம திறந்த ஆடுனா? நீங்களும் தான் சேர்ந்து ஆடினீங்க. ஆடம்பரம் பண்ணோம், நகை நட்டு வெள்ளி பாத்திரம் எல்லாத்தையும் அடங்கிச்சு துறைச்சாச்சு. மேல நடக்க வேண்டியது பத்தி பேசுங்களா? உடனடியா பொண்டாட்டிகளை அடக்கி ஆகணும். வழி வர்ற நம்ம நிழல் இருக்கே, அதை பிடிக்கணும்னு விரட்டிக்கிட்டே போனீங்கன்னா அது போய்கிட்டே இருக்கும். அடச்சே பொண்ணு திரும்பி நட, உன் நிழல் உன் பின்னாடியே வரும். அதே மாதிரிதான்டா பெண்களும். கரெக்ட். இன்னும் வீட்டுக்குள்ள அடைச்சே போதும், கடையங்க தன்னால பின்னால வரும். நாம எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்களை வெறுத்து ஒதுக்குறோமோ அவங்களும் அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மள குழஞ்ச குழஞ்ச நெருங்குவாங்க. கரெக்ட். ஆனா பொண்டாட்டி எப்படி அடக்குறது? அடக்குறது எங்க? அடங்குறதோட சரி, இங்க பேசாம நான் சொல்றபடி கேளுங்க. என்னடா செய்யணும் சொல்லு. இப்போ அண்ணி வராங்க. எங்க? ஐயோ, பேரை கேட்டாலே இப்படி பயந்து நடுங்கிறா. அவங்களை எப்படித்தான் அடக்க போறீங்களோ? நேத்து ராத்திரி எங்க போறீங்க அப்படின்னு அண்ணி கேட்டா என்ன சொல்லுவீங்க? அண்ணியோட கால் கட்டவன பாக்காதீங்க, உச்சங்களே பாருங்க. ஒரு கனப்பு, ராஜா மாதிரி மனசுல ஒரு நினப்பு. நான் எங்க வேணா போவேன் வருவேன், அதை கேட்க நீ யார்? எங்க வேணும்னாலும் போவேன், நான் போவேன் வருவேன், அது என் இஷ்டம், அதை கேட்க நீ யார்? இதெல்லாம் ஓ தப்பு இல்ல, ஏன் தப்பு? ஆரம்பத்துல என்ன அடக்கி வச்சிருந்தா நீ இப்படி எல்லாம் ஆட்டம் போடுவியா? போனா போகுது, ஏதோ பெரிய இடத்து பெண்ணாச்சே, நம்ம கொஞ்சம் ஒதுங்கி இருப்போம் இருந்தா ஓட ஓட விரட்டுற. நீங்க எல்லாம் இப்படித்தான் இருப்பீங்க, அவங்க சொன்னது சரியா தான் போச்சு. இதெல்லாம் உங்களுக்கு யாரோ சொல்லி கொடுக்குறாங்க. உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எனக்கா தெரியாதா? இதை இன்னொருத்தர் சொல்லி கொடுக்கணுமா என்ன? குட்ட குட்ட புனியவனு முட்டாளு, புனிய புனிய குற்றவனு முட்டாளு சொன்னது சரியா தான் போச்சு. இவன் அப்பாவே எழுத்து எழுப்புக்கெல்லாம் ஆட்டம் போடுவான்னு நினைச்சியா? கொட்டுனா தான் தேடு, இல்லாத போனா பிள்ளை போச்சு. என் பார்வதி, வர வர உனக்கு வாய் பெருசா போச்சு.
இன்னொரு தடவை நாக்க நீட்டு கத்திரிக்காய் இருக்கிற மாதிரி நறுக்கிற நறுக்கி. ஆமா வாடா என் சிங்கக்குட்டி மகனே. இன்னைக்கு தாண்டா நீங்க ஆம்பளை. இவருக்கு ஏது இவ்வளவு தைரியம்? எப்படி வந்தது? வேற எப்படி வரும்? இங்க பாமா சொல்லி கொடுக்குறா, இங்க வந்து பேசுறாரு. அப்போ முட்டை கடுதாசியில வந்தது இவரை பத்தி தான் சந்தேகமே இல்லை. அக்கா என்ன ஏன் குரல் ஒரு மாதிரியா இருக்கு? ராத்திரி பூரா அழுதுங்களா? இரவல் நகை திருட்டு போனதுக்கு நான் அழறதா இல்ல என் புருஷன் போக்க பார்த்து அழறதா? ஏங்கா வீட்டுல ஒரே ரகல போல் இருக்கே. இதுவரைக்கும் நான் கிழிச்ச போட்ட தாண்டாத மனுஷன் இன்னைக்கு தாண்டி குறிச்சுட்டாரே. குற்றவாளி யாருன்னு எப்படி கண்டுபிடிக்க போறமோ எனக்கு தெரியலக்கா. இந்த பாமா ஒட்டி வந்தாலும் வந்தா வீடே உருமாறி போயிடுச்சே. ஏண்டி ருக்கு, என் புருஷனை போல உண்டான்னு துதி பாடுவியே, இப்ப எப்படி இருக்காரு? என்னடி பேச்சையே காணோம், அந்த மொட்டை கடுதாசி வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்காருன்னு கேட்டேன். ருக்கு ருக்கு. அக்கா இருக்கியா? போயிட்டியோன்னு நினைச்சேன். அக்கா அக்கா அந்த மொட்டை கடுதாசில என்ன எழுதுன்னு ஒரு தடவை சொல்லுங்க பாப்போம். ஏண்டி உங்ககிட்டதான் ஒரு காப்பி இருக்கே. என் கை சும்மா இருக்காதே, கிழிச்சு போட்டுட்டேன். எனக்கு மனப்பாடமே ஆயிடுச்சுடி. ஒரே ஒரு தடவை சொல்லுங்கக்கா. சொல்லுங்கக்கா. நல்லா இருக்குடி, இதுக்குள்ள எப்படி மறந்தியோ. சரி சொல்றேன். உங்கள் கணவன்மார்களில் ஒருவர் சினிமா நடிகை பாமாவுடன் தொடர்பு கொண்டிருக்கிறார். நிலைமை முற்றி விபரீதங்கள் விளையும் முன் வழி தவறிய கணவரை நல்வழிக்கு கொண்டு வரவும். உண்மை விளம்பி. ஏண்டி இப்ப துப்பி என்ன பிரயோஜனம்? நம்ம தலை எடுத்து புளி சீக்கிரம். அந்த மூவரில் ஒருவர் உங்க ரெண்டு பேர்ல யார்? அப்போ இந்த மொட்டக்கிருதாசனாலதான் இவ்வளவு குழப்பங்களுமா? இதை சொல்லத்தான் இன்னொரு கணவர்கள் மாநாடா? ஏண்டா யாரா எழுதியிருப்பா இவ்வளவு விஷமத்தனமா? விஷயம் தெரிஞ்சவங்க தான், எனக்கு உண்மை தெரிஞ்சவன். யாரு யாரு யாரு? நான் வெறும் ஹிந்திடா. நான் அடிக்க சான்ஸ்டா? நோ நோ, நான் நம்ப தயாரான. நெருப்பு எல்லாம் புகையாது, நீங்களா ஒத்துக்க மாட்டீங்க. நானே கண்டுபிடிக்கிறேன். நம்ம குடும்பத்தில் இருக்கிற அந்த கைவன் யாருங்கிறத நானே கண்டுபிடிக்கிறேன். என்ன திருட்டு நெக்லஸ் தானா? பேரை சொல்லி கூப்பிடாம இருக்கேன். அது பேரு இல்லையா? இப்பதான் இந்தாங்கன்னு கூப்பிடுவேன். இப்ப இல்ல, காபி கொடுக்கும்போது கூட இந்தாங்க கிடையாதா? செருப்பு விட்டு போயிட்டாலே இந்த மருந்து கிடைக்க கல்லப்பட்டா. என்னது அப்புறம் ஒரு பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை சொல்லு சுரேஷா, நான் தீத்து வைக்கிறேன். நானே தீத்துட்டேன் சார். அப்படியே தள்ளி நிக்கிறேன். சுரேஷா. ஏன் சார் வந்தீங்க? ஒரு முக்கியமான பிரச்சனை உங்களுக்குமா? சொல்லுங்க, தீத்து வைக்கிறேன். தீத்து வைக்க வேண்டாம், கேட்பேன். உண்டு இல்லையான்னு ரெண்டுக்குள்ள ஒண்ணு பதில் சொல்லணும். இப்ப சொல்லு. சொல்லுங்க, உண்டா இல்லையான்னு சொல்றேன். இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும், அதாவது உங்க வீட்டுக்கும் எங்க வீட்டுக்கும் இடையே ஒரு விவகாரம். காம்பவுண்ட் தகராறா? எல்ல பிரச்சனையா? எல்ல பிரச்சனை இல்ல, உள்ள பிரச்சனை. காம்பவுண்ட் தகராறு இல்ல, காதல் தகராறு. சுரேஷா, அது அது வந்து சார் உங்களுக்கும் தெரிஞ்சு போச்சா? காதல் தகராறு உண்டா? உண்டு. இந்தோ சார், வெளியில யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க சார், நான் ரொம்ப பரம ரகசியமா வச்சிருக்கேன் சார். ஊரு பேரை சொல்லாட்டி பரவாயில்ல. ஆள் யாரு? எனக்கே இன்னும் ஊர்ஜிதமாகல சார். இப்ப கூட ட்ரை பண்ணேன் சார், முடியவே இல்லை சார். கன்ஃபார்ம் ஆகட்டும், கண்டிப்பா உங்ககிட்ட சொல்றேன் சார். சுரேஷா, ஆக்குடி அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் இடையே ஒரு காதல் தொடர்பு உண்டு. உண்டு. இருக்கு. இருக்கு. விட்டு பைய எட்டு கையில குட்டு சார். பை பத்திர சார். இதை தூக்கிட்டு போறதானே என் பொழப்பே.
அம்மனுக்கு முன்னாலே திருவிழச்சீட்டு போட்டு பாத்துடுவோம். அம்மன் யார் பேரை எடுத்து கொடுக்குதோ அவர் தான் அந்த சினிமாக்காரியோட தொடர்பு வச்சிருக்கிறார். இந்த முடிவுக்கு நாம மூணு பேரும் ஒத்துக்கிறோம். வேற வழி இல்லாம சரி. இதோ சீட்டு கூட ரெடி. சீட்ல மகேஸ்வரனுக்கு மானா போட்டிருக்கு, ராமனுக்கு ராணா போட்டிருக்கு, கிருஷ்ணனுக்கு கீனா போட்டிருக்கு. தாயே இந்த மூணு பேர்ல அது யாருன்னு காட்டி கொடுத்துட்டாயே. விமலா இப்ப நாங்க சீட்டை குலுக்கி போட போறோம், அதுல இருந்து நீ ஒண்ணு எடுத்து கொடுத்துட்டு உடனே போயிடலாம். சரி போடலாமா? போடலாமா? போட்டுடுவோமே. அவங்க ரெண்டு பேர்ல ஒருத்தரா இருக்கட்டும், அவங்க ரெண்டு பேர்ல ஒருத்தரா இருக்கட்டும். அவர் பேர் எடுத்து கொடுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், நீ அவர் பேர் எடுத்து கொடுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் காப்பாத்து. போடவா? எடு, நல்லா பார்த்து எடுத்து கொடுத்துட்டு நீ போயிடு. நீ போ, நீ போ. அக்கா சீக்கிரமா பாருங்க யார் பேர் இருக்கு. என்ன அவசரம் கூச்சிருங்க. ஏனா? ஏனாவா? நாம எழுதவே இல்லையே. ஏனா யார் பேரா இருக்கோம்? எத்திராஜு. மாமனார் பேர சொல்லாத, ஆபத்துக்கு போகாமல்ல. பெரியவரா? சிவ அம்மனே எடுத்து கொடுத்துருக்க. அப்புறம் என்ன? ஏனா? ஏனா? நாம எழுதாத பேரு இதுல எப்படி வர முடியும்? பெரிய புதிரா இல்ல இருக்கு. இந்த காலத்துல யார நம்புறது? பாருங்க மானா, மகேஸ்வரன் சாட்சாத் உங்க கணவரேதான். அம்மனே எடுத்து கொடுத்துருக்கு. அப்புறம் என்ன? கண்டுபிடிச்சிட்டேன், கண்டுபிடிச்சிட்டேன். அப்பா, நம்ம வீட்டுல நடக்கிற கோளாறுக்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ரெண்டு அண்ணன்ல ஒருத்தன். என்னடா சொல்ற? ஊர்ஜிட்டு ஆகட்டும் சொல்றேன். என்ன தலையாமத்துறா? தலைவலியா? ஒரே தலைவலிடா. வெரி குட். ஆமோதிக்கிறியா? டேய், ஏதாவது மருந்து இருந்து வச்சிருப்பியா? எடு. புதுசா மாத்திரை கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனா மாத்திரை மாதிரியே இருக்காரு. ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை, காலையில ஒண்ணு, சாயங்காலம் ஒண்ணு. சாப்பாட்டுக்கு முன்னால சாப்பிடணும், முக்கியமா பல்லுல படாம சாப்பிடணும். விஷமாடா? வாயில போட்டு தண்ணியை ஊத்தணும், ஊறும், ஊறணும்னு முடிஞ்சிடும். பத்தியம் ஒண்ணும் இல்லையே. சத்தியமா கிடையாது. அப்ப எடு. என்ன சித்தப்பா, இதுதான் நல்ல மாத்திரையா? என்னடி மருந்து கடல் எல்லாம் இருக்கிறதா சொன்னேன், இப்ப இது நீயா கண்டுபிடிச்சு தச்ச மறந்தாது? இல்லங்க. மருந்து பெட்டியில் மங்கையின் செருப்பு. மர்மம் என்னடா? கர்மம் முடிச்சவன். மர்மம் என்ன சொல்லுங்க? இது எப்படி என் பையில வந்ததுன்னே தெரியல. இந்த செருப்பு யாருக்காக வாங்கிட்டு போனீங்க? எனக்கு இல்ல, உனக்கு. எனக்கா? வேண்டாம், திருப்பி கொடுத்துறேன். எனக்கு இந்த செருப்பு இவ்வளவு நேரம் கையில வச்சுட்டு ஏன் இப்படி தடுமாறுனீங்க? தப்புதோ, தப்புதோ, தப்புதானா? தப்புதானா? திருவழிச்சீட்டும் தப்பு, அம்மனும் தப்பு. இப்போ எம் புருஷன் தான் சந்தேகமே இல்லாம தெரிஞ்சு போச்சு. என்ன செருப்பு வாங்கிட்டு மனுஷன் நேரம் இங்கேதான் வருவாரா? அதுவும் ஹை ஹீல் ஷூ. ஒருவேளை இத உனக்காக தான் வாங்கிட்டு வந்தாரோ என்னமோ. எனக்கா இருந்தா நான் கேட்டப்பீங்க? அப்படி பேந்து பேந்து முழிக்கிறாரு. அவர் மொழியா இப்படித்தான், உனக்கு தெரியாதா? நீங்க ஒண்ணும் பேச மாத்த வேண்டாம், சந்தேகமே இல்ல, அவரேதான். நாங்கெல்லாம் ஒரே தீர்மானத்துக்கு வரணும் தானே சீட்டை குளிக்க போட்டோம். இப்ப என்னடா ஒரே குழப்பமா தான் இருக்கு. இப்போ சந்தேகம் ரெண்டு பேர் பேர்லதான் இருக்கு. ஒண்ணு என் வீட்டுக்காரரா இல்ல ருக்கு வீட்டுக்காரராங்கிறதுதான். நல்ல வேலை நான் தப்பிச்சேன்னா. இருந்தாலும் பரவாயில்ல, நாம மூணு பேரும் பாமா வீட்டுக்கு போய் இந்த ரெண்டு பேர்ல யாருன்னு அவகிட்டயே கேட்டுட்டா? சரி, நிலமா போய் கட்டுவோமே. இனிமேலும் நிலைமைய நீடிக்க விடக்கூடாது. நீ என்ன சொல்ற? தேர்லயே கேட்போம். என்ன பயமா? இவ்வளவு நாளுக்கு அப்புறம் எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, இப்படி பேசாம நின்னுகிட்டு இருந்தா எப்படி? உட்காருங்க. நாங்க உட்கார வரல, ஒரு முக்கியமான விஷயத்த கேட்க வந்தோம். நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரியும். தெரியுமா? அப்பா, நீங்க எங்களை எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்த்தேனே, பத்து நாளா உங்களுக்கு போன் கூட பண்ணல. அந்த கோவம் தானே? அது இல்ல. இப்படி நீங்க குடும்பத்தை கெடுக்கலாமா? ஓஹோ, அதை கேக்குறீங்களா? நினைச்சேன். இது உங்களுக்கே நல்லா இருக்கா? நல்லா இல்லையதான் தெரிஞ்சும் செய்யறீங்களா? விதை யார விட்டது? எங்களை பத்தி கொஞ்சம் நினைச்சு பாத்தீங்களா? தெரியும். நீங்க இப்படி சண்டை போடுவீங்கன்னு எனக்கு தெரியும். குடும்பத்தை கெடுக்கிற பில்லி வேஷம் போட வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு போச்சு. உங்க சினிமா நடிப்ப சொல்லல, நிஜ வாழ்க்கையில நடிக்கிறத சொல்றோம். என்ன சொல்றீங்க? ஒன் மினிட், நீங்க போயிட்டு வாங்க, சொல்றோம். போங்க. நாம என்ன கேட்க வந்திருக்கோம்னு அவளுக்கு தெரியாதா என்ன? அதான, ஒண்ணும் தெரியாத போல நடிக்கிறாள். அப்புறம் என்ன, நேருக்கு நேரா கேட்டுட வேண்டியது தானே? ஆமா, கேட்டுருவோம்.
பேனாவை பாத்தியா? உங்க வீட்டுக்காரர் பேனா மாதிரி இல்ல? மாதிரி என்ன? அவர்தே தான். ராமன் பேர் கூட போட்டிருக்கேன். தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னாரே, அது இப்படி இங்க வந்திருக்கு? நீங்க என்ன சொல்றீங்க? இன்னமும் கேட்கணுமாங்கிறேன். நீங்க என்ன சொன்னீங்க? இப்ப சொல்லுங்க. இந்த பார்க்க பேனா எங்க வாங்குறீங்க? எப்ப வாங்கினீங்க? ஓ இதுவா? இது இது நான் வாங்கல. அப்ப இது அன்பளிப்பா வந்தது. அன்பளிப்பா? ஆமா. இன்னமும் கேட்கணுமா? உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா இதை யார் உங்களுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாதுன்னு இருந்தா சொல்ல வேண்டாம். சொல்லக்கூடாதுன்னு சொல்லுங்க. இது ஒரு நூதனமான ரசிகன் கொடுத்தது. நூதனமான ரசிகனா? இன்னமும் கேட்கணுமா? தயவு செய்து அதுக்கு மேல கேட்காதீங்க. நூதனமான ரசிகன் யாருன்னு எட்டல தெரியுது. பாரு, விஷயத்தை சொல்லாம லாபோ லாபோங்கிற பாமாவுக்கு அன்பளிப்பு. பார்க்கர் பேனாவா? என்னது? ஏன் பார்க்கர் பேனாவா? ஆமா இருக்கு, பார்த்தேன். உங்க அப்பா கொடுத்த பார்க்கர் பேனாவை பாமா வீட்டுல கொண்டு போய் கொடுக்கறதா? சுத்தும் போதே யாரு வலையிலயாவது விழுந்துருவீங்க? எனக்கு அப்பாவே தெரியும். எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் ஒரு வழி பண்ணிட்டு மறுகாரியம் பாருங்க. இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு முடிவு கட்டியாகும். ஆமா, பள்ளிக்கூடத்துல படிக்கிறது இல்ல, அங்க இருந்து வந்து வகுத்தலையே தெரியாதாங்கிறது. நான் உங்க அப்பாங்கிறது தெரியாதா? என்ன மாட்டி வச்சிருல்ல? இரு இரு. உங்களுக்கு அது நீங்க இல்லன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. நான் இல்லதான், நான் இல்லதான் எனக்கு தெரியுமே. நீங்க இல்லதான், நீங்க இல்லதான். என்னங்க சத்தம்? என்னது? இரு வர. நில்லுங்க, எடுங்க வெளியே, எடுங்க. ஐயோ, உடஞ்ச வளையல். அதானே ஆம்பளை வளையல் மாதிரி. ஆம்பளைக்கு எதுங்க வளையல்? கிடையாது. என்ன இங்க சத்தம்? என்ன தகராறு? எதுக்காக அழுக? கரெக்ட் டைத்துக்கு வந்திருக்கீங்க. என்னமா விஷயம், ஏன் அழற? வந்து இவர் கோட்டு பாக்கெட்ல உடஞ்ச கண்ணாடி வளையல் இருக்கு. கண்ணாடி வளையலா? பாமா தான் கண்ணாடி வளையல் போட்டிருப்பாங்க. பண்டிட், எனக்கு அப்பவே சந்தேகம் இவர் பாமா வீட்டுக்கு போறது பத்தி. விட்டுருமா பாவம். பண்டிட் ருக்குமணி, பின்ன எப்படி உங்க கோட்டு
பாக்கெட்ல ஓடிந்த கண்ணாடி வளையல் வந்தது. சின்ன பையம்மா உற்று பண்டிட்டா. அப்ப பதில் சொல்றா, பதில் சொல்லு. ஏம்மா அப்படியே நான் அவன் மேல ஆசை வச்சிருந்தாலும் கைய பிடிப்பினே தவிர வளையலா பிடிப்பேன். எனக்கு தெரியும், அவ உங்க பாக்கெட்ல காசை தேடி இருக்கிறா. எப்படி எப்படி? அப்ப நான் கிடையாது கிடையாதுன்னு வளைய உடஞ்சு போச்சு இருக்கியா? இருக்கலாம் இருக்கலாம், there are chances. அன்னைக்கு செருப்பு, இன்னைக்கு கண்ணாடி வளையல், நாளைக்கு நீ ஆப்பிள் கொண்டு போய் கொடுக்கறவனாச்சே, எதையும் செய்வடா நீ. ஆப்பிளா? ஐயோ அதையும் சொல்லிட்டனா? சொல்லிருக்கப்படாதுல்ல, I'm very sorry. நான் வரேன். பத்தி வச்சாச்சு, வந்த காரியம் முடிஞ்சாச்சு, பண்டிட்டு போயாச்சு. என்னங்க எத்தனை நாள் அவளுக்கு ஆப்பிளா? சினிமா ஸ்டாருக்கு ஆப்பிளா கொடுக்காம ஆஸ்பிராவா கொடுப்பான்? மூஞ்சி சொரிஞ்சுக்கிட்டியா? நோட்ல போன மூஞ்சில இல்ல. என்ன மாட்டேன்ல பண்டிட்டு காலேஜ் வாத்தியா மகேஸ்வரன் சே பியா கட்டா. காலேஜ் வாத்தியா குளோஸ். அண்ணே லாண்டரிக்கு போறேன், அழுக்கு துணி ஏதாவது இருக்கா? எல்லாம் தலைவைக்கு போட்டாச்சு, இப்ப ஒண்ணு இல்லையே. இல்லையா? அங்கன தொங்குதே. அது போட்டுட்டு இருக்காரு. அழுக்கா இருக்கிற மாதிரி இருக்கு. அழுக்கா பாருங்க. ஆமா என்னது என்ன அண்ணி, எத்தனை நாளா நீங்க லிப்ஸ்டிக் போட ஆரம்பிச்சிருக்கீங்க? ஐயோ நானா? நீங்க இல்லையா? சினிமா ஸ்டார் பாமா போடுவாங்க. நம்ம அண்ணன் சட்டையில எப்படி இப்படி வராரு அவரே? வாங்க. நீங்க விழுங்க. எனக்கு ஒண்ணுமே தெரியாது, சத்தியமா தெரியாது. என்ன மனுஷனு பார்வதி, இந்த பாருங்க இந்த மொட்டக்கடிதாசை நம்ப நான் தயாரா இல்ல. ஆனா ஒண்ணு சொல்றேன், உலகத்தில் நடக்கக்கூடிய சகல விதமான கெடுதல்களுக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பெண்கள் தான் காரணம். ஒத்துக்கிறோம். மனுஷனை வாழ வைக்கிறதும் பெண்கள் தான், வாழ வைக்காமல் தடுக்கிறதும் பெண்கள் தான். அதனால பெண்கள் சரியா நடந்துகிட்டால் தான் புருஷம் மட்டுமல்ல எந்த குடும்பமும் சரியா இருக்க முடியும். மனைவியினுடைய கண்கள் புருஷன் மேலே இருந்துகிட்டே இருக்கணும். அவனை விட்டு அவள் கண்ணை எடுத்தாலோ அவன் கண் காணாமல் போயிடுவான். சக்கரிதாச விஷயம் உண்மையை பொய்யோ அது எனக்கு தெரியாது. புருஷனை தன் வசப்படுத்திக்கிட்டா அது தன்னால சரியா போயிடும். சரி பாங்க பாங்க, உங்க வேலைக்கு வைங்க. பாங்க பாங்க பாங்க. என்ன சொல்றாரு? தன்வசப்படுத்திக்கணும்னா வசியப்படுத்தணும்ங்கறாரு. வசியம்னா? வசியம்னா தெரியாது? வசியம் ஓஹோ, வசியப்படி இந்த பால்ல கலந்து அவர் குடுங்க, அப்புறம் பாருங்களேன் உங்க பின்னாடியே சுத்துவாரு. வசியம் என்ன செய்யலாம்?
என்னங்க கொஞ்சம் பால் சாப்பிடுங்க. என்னது புதுசா இருக்கு பட்ட பகல்ல பாலா? அப்படியா எனக்கு வேண்டாம். சும்மா சாப்பிடுங்க. சிரிப்புதான். என்ன கலந்திருக்க பால்ல? என்ன கலந்திருக்க உண்மையை சொல்லு. விஷத்துல கலந்த. ஒண்ணும் கலக்கலாம். அப்படி உட்கார். பரவாயில்ல உட்கார் உட்காரே. ஒண்ணும் கலக்கலாம். அப்ப நீயே சாப்பிடு. சாப்பிடு மரியாதை சாப்பிடு. ஒண்ணு விடல சாப்பிடு. நினைத்தால் சிரிப்பு வரும், நிலவில் மயக்கம் வரும். முதல் நாள் இரவு அதுதான் உறவு, அதை மாற்ற முடியாது. நினைத்தால் நினைத்தால் சிரிக்க வைப்பேன், அனைத்தால் குடிக்க வைப்பேன். ஒரு நாள் முழுது அந்த நாடகத்தை ¡Suscríbete al canal!
வைப்பேன். ஒரு நாள் முழுதும் அந்த நாடகத்தை நான் ஆட முடியாதா? நினைத்தால் சிரிக்க வைப்பேன். ஆரம்பத்துல எல்லாம் சீரியஸ் மாதிரி தான் தோணும். போயிடுமா? என்ன எல்லாருமா சேர்ந்துகிட்டு எனக்கு இந்த பைத்தியமா பிடிச்சிருக்கு? அடேடா, உங்களுக்கு எல்லாம் பைத்தியம்? என்னடா கிருஷ்ணா, நேத்து நல்லா இருந்த பொண்ணுக்கு இன்னைக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சே. பைத்தியம் பிடிக்கிறது என்ன, பஸ் பிடிக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமா எப்ப வேணா பிடிக்க பைத்தியத்தை. என்ன சத்தம்? பரவாயில்லமா, உட்காரு, டாக்டர் பாக்கட்டும். உனக்கு இப்படி ஆகல எதிர்பார்க்கலப்பா. நீங்களும் ஆஸ்பத்திரிக்கு வந்துருங்க. பாத்தியா சீதா, ருக்கு ஆடின ஆட்டத்தை குடும்ப பெண் ஆடுற ஆட்டமா அது? புருஷனை வசம் பண்ணிக்கணும்னா அதுக்கு ஒரு வரம்பு வேண்டா? இது அதுதான், சந்தேகமே இல்லை, அதேதான். அப்போ ருக்குக்கு பைத்தியம் என்ன, முடிவு கட்டிட்டீங்களா? ஏற்கனவே அவளுக்கு நரம்பு தளர்ச்சி உண்டு, இல்லைன்னா ஒருத்தி இப்படி ஆடுவாடா? பைத்தியம்னா இப்படி ஆடாதக்கா. பின்ன பேய் பிடிச்சிருக்கோங்கிறியா? ஏங்கா, யாராவது ஒரு மந்திரவாதிய கூப்பிட்டு துண்ணூறு போடச்சன்னா பேய விரட்ட இல்ல இல்லையா? இந்த பேய விரட்டிட்டா எல்லாம் சரியா போயிடும். ஆமா, இந்த படத்தை நீயே இன்னும் மாட்டி வச்சிருக்க. காணாம போன நெக்லஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அது வரைக்கும் அதிர்ஷ்டம் தான். இது அதிர்ஷ்டம் இல்ல, தத்ரம். இது எப்ப நம்ம வீட்டுக்கு வந்துச்சோ அப்ப பிடிச்ச சனியம் தான். நம்ம வீட்டையே ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கு. முதல்ல இதை எடுத்துட்டு போய் கமலா கிட்டே தொலைச்சிட்டு வந்துரு. அதுதான் சரி. அன்புள்ள அப்பா அவர்களுக்கு, நீங்கள் இந்த கடிதத்தை படிக்கும் நேரத்தில் நான் உயிருடன் இருக்க மாட்டேன். நான் வாழ்க்கையை வெறுத்து விட்டேன். எனக்கு வாழ்வு கொடுத்தவரை என் வாழ்வை முடித்துக் கொள்ள வசதியாக தூக்க மாத்திரையை தயாராக வைத்திருக்கிறார். நான் பைத்தியமாம் பைத்தியம் எல்லோரும் சொல்லிவிட்டார்கள். நான் போகிறேன். என் ரெட்டவட சங்கிலியை அம்மாவிடம் கொடுத்து விடவும், உடனே பதில் போடவும். சிச்சி, பதில் எங்கிருந்து போடுறது? இப்படிக்கு ஆபலே ருக்குமனே. ஏழ்மலை, இப்படி வா, இது கொண்டு போய் உடனே போஸ்ட் பண்ணு. வேணா கொண்ட, இது முக்கியமான லெட்டர், நானே போஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஐயோ, ருக்கு செத்து போயிட்டாடி, செத்து போயிட்டா. அப்படி எல்லாம் ஒண்ணு நடந்திருக்காது. இந்த பாலையை தற்கொலை பண்ணிக்கிறதாக லெட்டர் எழுதி இருக்கிறாளே. நமக்கு கொள்ளி வைக்க பிள்ளை இல்லையேன்னு தான் இருந்தேன். இது தண்ணி ஊத்த இருந்தவளும் போயிட்டாளே, போயிட்டாள். பாய போடுங்க, மைக்கு வந்தபடி ஏதாவது வளராதுங்க. லெட்டர்ல எழுதிருக்கிற மாதிரி ஒண்ணுமே நடந்திருக்காது. மெட்ராஸுக்கு ரெண்டாள் பண்ணி என் மகன் என்ன ஆனான்னு கேளுங்க. இது கேக்குறேன், கேக்குறேன். ஹலோ ஹலோ, இப்படி செய்யலாமா மகளே? கேளுங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை.
என்னை விட்டு போறதுக்கு உனக்கு மனசு எப்படி வந்தது? ருக்குபடி தூக்க மாத்திரடி சாப்பிட போலாமா போலாமா? அந்த நேரத்துல நான் மாத்திரை வந்து தடுத்திருக்கலாம். என் தாலி பாக்கி என்ன ஆகுறது? செத்து போயிருப்பே ருக்குபடி. நாய அடிச்சு கொல்லணும்னா அதுக்கு பைத்தியம் சொல்லிடுவாங்க. அதே மாதிரி முந்தாக்குறதையா எனக்கு பைத்தியம் சொல்லி பாபாவை கட்டிக்க திட்டம் போட்டீங்க. அதனாலதான் நான் தூக்க மாத்திரை சாப்பிட போனேன். எவ்வளவோ பேசுறேன், என்ன பத்தி உனக்கு தெரியல? அடைக்கீரோ கைதோ அடைக்கும் கேள்விப்பட்டது இல்லையோ? இல்ல, என்ன அடைக்கிறீங்க? இன்னொரு இடத்துல அடைக்கிறீங்க. உங்களை எனக்கு நல்லா தெரியும், நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். மாமா கிருஷ்ணர் வேற வேற பொருத்தமா இருக்கு. போனா ஹலோ யாருபா? ஹலோ யாருபா? ஹலோ 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 வச்சிருக்கான் பிள்ளை பேசுறேன். என் பொண்ணுக்கு என்ன? ஹலோ வச்சிருக்கான் பிள்ளை பேசுறேன். என் பொண்ணுக்கு என்ன ஆச்சு? என் ருக்கு இப்ப எங்க இருக்கிறா? ருக்குபடி மேல போயிட்டான். ஆ போயிட்டாரா? ஹலோ பாபரே, பொண்ண கூட்டி நட்டா? ஹலோ ஹலோ, நீங்க போயாச்சா? போயிட்டாடி போயிட்டாரா? காதல் வேற சாது மாதிரி இருக்கிறவங்களை நம்ப கூடாதுன்னு தான் இன்னமும் என் காதல ஊர்ஜிதப்படுத்த இத்தோட என்ன மறந்துடுங்க. முடியாது சுமதி, முடியாது. நீ இல்லாம நான் உயிர் வாழ முடியாது. நீ என்ன கைவிட்டா ஒரு முளை கயிறு ஒரு துளி விஷம் நான் தேடணும். சுரேஷ் வாங்க. எப்படி என்ன இதெல்லாம்? எப்ப நாளா நடக்குது? வந்தே இல்ல. நோ ஃபாதர் நோ மதர் நோ வைஃப் னு சொல்லிட்டே இப்ப வைஃப் தேடற போல இருக்கு. அப்பா அம்மா தேடினா கிடைப்பாங்களா? அதான் சுமதி, உனக்கு வெக்கமா இல்ல? படிக்கிற பொண்ணு காதலா? கேட்ட கேள்விக்கு பதில் மௌனமா இருந்தா என்ன அர்த்தம்? மௌனம் சம்மதம்னு அர்த்தம். எங்க அக்கா கிட்ட சொல்லிடாதீங்க. உங்க அக்கா வேண்டா, உங்க அப்பா அட்ரஸ் கொடு. வேண்டாங்க, எழுதிடாதீங்க. படிக்க வந்த இடத்துல காதலான்னு கண்ணாப்பினு திட்டுவார். அப்பா நீ சுரேஷ் உண்மையாவே காதலிக்கிறியா? ஆமா. அப்ப என் காதல் கன்ஃபார்ம். எங்க அப்பாவுக்கு ஒண்ணு எழுதிடாதீங்க. சுரேஷ் எழுதுக்க. வேண்டாம் மேடம், பாவம் சின்னவங்க தப்பு செய்வாங்க. சின்ன பொண்ணு போயிடுமா? போ. உங்கள் பெண்ணின் எதிர்காலத்தை முடிவு செய்ய வேண்டும். உடனே புறப்பட்டு வரவும். பாமா இவங்க அப்பா அட்ரஸ் வாங்கி இன்னைக்கு இந்த தந்தி அனுப்பு. அவங்க வரட்டும். பெண்ணின் எதிர்காலம் கல்யாணம். நானே இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். அது வரைக்கும் மூச்சு விடக்கூடாது. தந்தி? என்ன தந்தி இது? ஒண்ணுமே புரியலையே. அலமேலே அலமேலே. என்ன இந்த தந்தி? பட்டணத்துல இருந்து வந்திருக்கு. யாரோ பாமாங்கிறவ கொடுத்திருக்கிற. பாமாவா? என்ன விஷயம்? உங்க மகளுடைய எதிர்காலத்தை பத்தி முடிவு செய்யணும். உடனே பட்டணத்துக்கு புறப்பட்டு வாங்கன்னு தந்தி கொடுத்திருக்கிற. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருக்கு தெரியும்? வந்த தந்தியை படிச்சு சொன்னேன். சீதாவுக்கு என்ன ஆச்சு? அவளுக்கு என்ன சம்பந்தம்? இவ தந்தி அடிக்க வேண்டிய காரணம்? அவளை கேக்குற கேள்விங்களா என்ன கேக்குறீங்க? சரி சரி, மெட்ராஸுக்கு வாங்க. சீதா கிட்ட போய் என்ன ஏதும் கேட்டு உண்டுவோம். சீதா இங்கே ஏன் கத்துறீங்க? வாங்க. கமலா, இந்த அம்மா வைர நெக்லஸ் சரியா இருக்கான்னு பாத்துக்கோ. மெதுவா திருப்பி கொடுக்கறது உங்ககிட்ட இருந்தா. ஓடியா போகுது? ஓடித்தான் போச்சு. என்ன சொல்ற பார்வதி? இல்ல கமலா, நெக்லஸ் எதாவது வாங்கிட்டு போய் நாள் ஓடி போச்சுன்னு. ஆமா, வந்ததுல இருந்து நானும் பாக்குறேன். நீ ஏன் ஒரு மாதிரியா இருக்க? பரவாயில்ல, என்கிட்ட சொல்லு. என் வீட்டுக்காரரோட ரொம்ப நாளாவே எனக்கு மனஸ்தாபம். அதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணுமா? இவ்வளவுதானே? என்ன இவ்வளவுதானே சொல்லிட்டேன்? உன் வீட்டுக்காரர இன்னொரு பொண்ணை பார்த்து அவ நினைப்பாவே இருந்தா இப்படி சாதாரணமா சொல்லிடுவியா? ஐயோ, அப்புறம் அதை ஏன் கேக்குற? வீடு இன்னொரு பெண்ணு மேல ஆசைப்படுறாரா? அட, அவதான் மயக்கிட்டான். இவர் புத்தி எங்க போச்சு? இவர் மயங்கலாமா? அஞ்சு குழந்தைய பெத்த இவர் மயங்கலாமான்னு கேக்குறேன். மானம் போகுது. உனக்கேமா இதெல்லாம்? என் ரகசியம் எங்க கூடவே இருக்கட்டும். ரகசியம் எல்லாத்தையுமா கேக்குறேன்? அந்த பொண்ணு யாருன்னு தானே கேக்குற? வெளிய சொன்னா வெக்க கேடு. எங்க பக்கத்து வீட்டுல இருக்காளே சினிமா ஸ்டார் பாமா. கமலா, இதெல்லாம் உனக்கு தெரிய வேண்டாமா? நான் வரேன்.
பத்திரிகையிலேயே வந்துடுச்சு. ஐயோ, பாரதிக்கா புருஷனுக்கும் பாமாவுக்கும் தொடர்பு போட்டிருக்கானே. வேலைக்காரன் ஏழுமல இந்த பேப்பரை ரகசியமா எங்கிட்ட வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கான். ஆமா, இது பாரதிக்காவுக்கு தெரியுமா? இன்னும் தெரியாது, சொல்லிட வேண்டியதுதான். அக்கா அக்கா, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? ரகசிய காதல் அம்பலம், அதுதானே சொல்ல போறீங்க? தெரியுமா? புதுசா நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம், நானும் ஒரு காப்பி வச்சிருக்கேன். இதை இன்னொரு தடவை யாருக்கும் தெரியாம பாக்கணும்னு தான் நான் மொட்டை மாடிக்கு வந்திருக்கேன். உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு, இந்த கன்றாவிய பாருங்களேன், அவர் தானே பேப்பர்லயே போட்டிருக்கேன். இப்போ நல்லா ஊர்ஜிதம் ஆயிடுச்சு. கவர்ச்சி கன்னி பாமாவுக்கும் கல்லூரி ஆசிரியர் மகேஸ்வரனுக்கும் கள்ளக்காதல், ரகசிய காதல் அம்பலம். மாப்பிள்ளையர மானம் பேப்பர்ல வந்துருக்கு. அஞ்சு பிள்ளை பெத்தவனுக்கு சினிமா காரி சம்பந்தமா? சம்பந்தமே போட்டிருக்க, சரியா பாத்து சொல்லுங்களேன். அடுத்த வாரம் விவரம் போட்டிருக்கு. இது போறதா? அப்ப பார்வதி தேவி சும்மா விட்டுவனா? உடனே பட்டணம் போய் மான நஷ்ட வழக்கு போட்டு ரெண்டுல ஒண்ணு தீர்த்துட்டுல வருவேன். என்னங்க, நானும் வரேங்க. ஒரு நல்ல வக்கீலையும் கூட்டிட்டு போவான். எடுத்துருக்கா, இத பாருங்கப்பா, இத பாருங்க. பாமாவுக்கும் மகேஸ்வரனுக்கும் கண்ணக்காதல், என்னடா இது புது குழப்பம்? என் குடும்பத்தை பத்தி பத்திரிக்கையில வரணும், என் கதை எப்படியா போகணும்? அப்பா அப்பா, சத்தியமா சொல்றேன், எனக்கு ஒண்ணு தெரியாதுப்பா. பாமாவுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது, யாரோ கதை கட்டி விட்டுருக்காங்க. அன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் படிச்சு படிச்சு சொன்னா கேட்டீங்களா? இன்னைக்கு அண்ணன் பேர் பத்திரிக்கையில வரும், நாளைக்கு என் பேர் வரும். அப்புறம் என்னமா அர்த்தம்? தந்தியா, அவ்வளவு தூரத்துக்கு வந்தாச்சா?
ஏன் அழற? ஏ எதிர்காலத்தை முடிவு பண்ண இவ யாரம்மா? எவா? அவதான் சினிமா கறி பாமா. இந்த பாமா யாரு ஒண்ணுமே புரியலையே. அவளுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? உங்க அழகு மருமகளுக்கு அவதான் புது காதலி. காதலியா? ஆமா லவ்வர். கல்யாண ஆனவைகளுக்கு காதலியா? இவர அவ கல்யாணம் செஞ்சு போறான். உன்னை தள்ளி வச்சுட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்க போறானா? அதா மகளுடைய எதிர்காலத்தை முடிவு பண்ணணும்னு உங்களுக்கும் தட்டி அடிச்சிருக்கா. உங்க மக யாரு? நான் தானே. நீதான் இவ்வளவு செஞ்சுட்டு சாதமாறி நிக்கிறானே. விவாகரத்தை செய்ய போறானா? தொலைச்சு புடிவி தொலைச்சு விவாகரத்தா? இங்க என்ன அங்க போங்க. எத்திராஜ் எத்திராஜ் இதுக்கு என்ன அர்த்தம்? தம்பி அது தெரியுது, படித்து பாரு. உன் மகன் யோகிதையை பாத்தியா? சீனா காரியே தந்தி கொடுத்திருக்கான். எதிர்காலம் என்னடாச்சு செய்யல? வீட்டில் சோத்துக்கு வழி இல்ல, வர சம்பளம் பத்தாது, இந்த ஒரே வீட்டுக்கு நாலு வேலையை வேணும் ஐயா. 300 ரூபாய் சம்பளக்காரனுக்கு கார் தேவையா? அதிலும் வாடகை கார். வாடகை ஜம்பத்துக்காக இருக்கிற சேரும் தாக்காளியும் பத்தாம வாடகை சோப்பா கேட்குதா இல்ல? கேட்குதான் பூனாரம் கூட்டின மாதிரி இருக்கிற நகை பத்தாம வயிறு நகை எவ்வளவு கேட்குதா? போய் ஜம்பத்தினாலும் இந்த வீடை குட்டித்தவரா போச்சு ஐயா, குட்டித்தவரா போச்சு. போ, இதை எப்படி வாங்குவாங்க? எனக்கு சீக்கிரம் சொல்லிக்கிட்டு வாங்கியிருக்காங்க. எனக்கு அந்த சினிமா காரிக்கிட்ட பேசுறதுக்காக ரொம்ப முக்கியம். பாருங்க, ஏன் பூனை மாதிரி திருதரின்னு முடிக்கிறீங்க? வாழப்படி எல்லாரும் நீங்க செய்த தப்புகளை எல்லாம் சொல்லுங்க. இரவல் நெக்லஸ் காணாம போனதிலிருந்து கடன்காலம் போன பண்ண உடைக்கிறேன்னு சொன்னாலே அது வரைக்கும் சொல்லுங்க. சம்பந்தங்களை போய் கேளுங்க. போறையா? பதில் சொல்ல வேண்டியது நாங்க இல்ல. அப்போ ஒரே குழப்பமா இருக்கப்பா. குழப்பமா இருக்கா? இதோ மொட்டை கடிதாசி படிச்சு பாருங்க, எல்லாம் புரியும். இந்த மொட்டை கடிதாசி மூடி மறைக்கத்தான் அவரு வேற என்னென்னவோ சொல்றாரோ. இப்ப ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சே ஆகணும். மூணு பேர்ல ஒருத்தன் யார் அந்த குற்றவாளி? யாருமே குற்றவாளி இல்லையா. என்னென்ன நடந்திருக்கு? யாருமே குற்றவாளி இல்லைன்னு எப்படியா சொல்ற? அதானே அந்த மொட்டை கடிதாசி எழுதுனதே நான் தானே. இல்ல நீங்க போய் சொல்றீங்க, எங்களை சமாதானப்படுத்துறதுக்கே சமாளிக்கிறீங்க. உங்க பிள்ளைங்க மேல தப்பு வரக்கூடாதுன்னு மறைக்கிறீங்க. இல்லம்மா, என் பசங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரியான தப்பு தொண்டா அவங்க செய்யவே மாட்டாங்க. அந்த லெட்டர் எழுதணும் நான் தான். உங்களுக்கு வந்த லெட்டருடைய உரிதம். ஒரு பெரிய மனிதன் செய்யற காரியம் ஐயா, நீங்களே இப்படி குடும்பத்தை கெடுக்கலாமா ஐயா? கெட்டு போக இருந்த குடும்பத்தை சீர்படுத்த ஐயா அப்படி செஞ்சேன். சொல்லி சொல்லி பார்த்தேன், புரிஞ்சுக்கிட்டேன். அவங்க மனசை மாத்த வேற வழி இல்லாம இந்த அதிர்ச்சி வைத்தியம் பார்த்தேன். பசுமையா இருந்த வீட்டு புல்லுருவி முளைச்சாச்சு. செவத்தில் முளைத்திருக்கக்கூடிய புல்லுருவியே
மேலோட கிள்ளி எறிஞ்ச பத்தாது, அடியோட பேத்தறியும். அதைத்தான் நான் செஞ்சேன் என்னுடைய முறையில. உங்க முறையில நீங்க செஞ்சீங்க, எங்களுக்கு தான் வாதம் போச்சு. நாலு பேர் பார்த்து சிரிக்கும்படியா செய்யறதுதான் உங்க முறையா? நாலு பேர் பேப்பர் பார்த்து இனிமே 40,000 பேர் சிரிக்க போறாங்க. ஆமா, இவ்வளவு எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் எங்களுக்கு இந்த வாழ்வு எதுக்கு? புருஷனுக்காக எல்லாரும் போனாலும் உன் பிள்ளைங்க முகத்தை நினைக்காமல் பாருமா. தலைவர் சொல்லு, தலைவர் சொல்லு. ருக்குமணி, ருக்குமணி, திரும்ப திரும்ப நீ மேல போற முடிவிலே இருந்தா ஒவ்வொரு நாளும் நானே வந்து காப்பாத்த முடியுமா? சீதா, எல்லா விஷயமும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன் முடிவை மாத்திக்கலாமா? நியாயமா சீதா? சாகிறது பெருசல்லம்மா, சங்கடத்தை சமாளிச்சு வாழறதம்மா பெருசு. சீதா, ருக்மணி, பார்வதி, உங்க எல்லாருக்கும் சொல்றேன், தவறான முடிவுக்கு வராதுங்க. உங்க நன்மைக்காகத்தான் அப்படி செஞ்சேன். போலி கௌரவத்தில் சீரழிஞ்ச குடும்பத்தை சீர்படுத்த தரமா அப்படி செஞ்சேன். சும்மா நிக்கிறீங்க, கௌரவம் நாகரீகம் இதெல்லாம் பெரும் கடல் மாதிரி, தூரத்திலிருந்து வேடிக்கை பார்க்கலாமே தவிர உள்ள இறங்கிடப்படாது. கடைசியில இவ்வளவுதானா? ஒண்ணுமே நடக்கலையா? ஏண்டா நடக்கல? என் பேரு பேப்பர்ல வந்து சந்தி சிரிக்குது, அது பத்தாதா? நாளைக்கு காலையில் காம்பவுண்டுக்குள்ள நான் கால் எடுத்து வைக்க முடியுமா? ஒவ்வொரு சவுரா என் கார்த்துண்ண போட்டு ஒவ்வொரு பையனும் காரி காரி துப்புவா, நான் என்னடா செய்யறது? ஒண்ணுன்னா போய் அழிச்சு பாக்குறது, முடியலன்னா எங்கிட்ட சொல்லுங்க, நான் சாணி எடுத்து அடிக்கிறேன். அதத்தான் நீ செய்வ. பத்திரிக்கை விஷயத்தை மட்டும் நான் எதிர்பார்க்கலடா. எதிர்பார்க்கலையா? தப்பு தானே? ஏறுங்க பெஞ்சு மேல. நானா? தப்பு தப்பு தான். பெஞ்சு பெஞ்சுல ஏறுங்க. தன்னால் ஏத்துறீங்க, அதற்கட்டும். பேப்பர்ல இப்ப என் பேர் வந்ததுக்கு யார் பொறுப்பு? வேற யாரும் இல்ல, நானே தான். அது சொல்லிட்டு போலாம் தான் இங்க வந்தேன். நீங்களா என் மனைவி கமலாகத்தை சொன்ன விஷயத்த தான் நான் பேப்பர்ல போட்டேன். ஏதோ பேச்சுக்கு சொன்னேன், அதுக்காக பேப்பர்ல போடுறத நீங்க பெருமையா நினைச்சு சொல்லிருப்பீங்க, அதனாலதான் போட்டாரு. இல்ல இல்ல, நடந்த தப்புக்கு மன்னிப்பு கேட்க தான் வந்திருக்கேன். கவலைப்படாதீங்க, நாளைக்கே பேப்பர்ல மறுப்பு எழுதிடுறேன். ஆமா, உடனே மறுப்பு எழுதணும், மன்னிப்போட. என்னையும் மன்னிச்சிருங்க. என்னால இந்த குடும்பத்துல நிறைய குழப்பங்கள் நடந்து போனதா கேள்விப்பட்டேன். நீ என்னம்மா தப்பு பண்ணல? புலிய பார்த்து பூனைகள் எல்லாம் சூடு போட்டு. இந்த குடும்பத்தோட நான் பழக ஆசைப்பட்டதே இவங்களோட எளிய வாழ்க்கை பார்த்துதான். ஆனா பசங்களா, தெரிஞ்சுக்குங்க, இந்த உலகம் இருக்க ஒரு புது மாதிரியான வாத்தியா பாடத்தை சொல்லிக் கொடுத்து பரீட்சை வைக்கிறது அல்ல, பரீட்சை வச்சு அதன் மூலம் பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறது. இப்போ உங்களுக்கு நடந்தது பரீட்சை, என்ன பாடத்தை கத்துக்கிட்டீங்க?